God. ഓ ആദരണീയ ദൈവജനേ ആ പ്രിയമാണ് ദൈവന്റെ പിള്ളേകളെ അവർ ജീസസ് ഈസ് ഫെയറസ് ആൻഡ് 10,000 അപ്പ യേശു ആൻസേ സിയ ദാസകട വടാ റൂമത്തനൻ മഹൻസ് എങ്ങളുടെ യേശു 10,000 പേരിലും ശ്രദ്ധവരായിരിക്കാർ ടുഡേ കാൻ യു സേ ദാറ്റ് മൈ ജീസസ് ഈസ് ഫെയറസ് ദാൻ 10,000 മഗ യേശു ആൻസേ സിയ ദാസകട വടാ റൂമത്തി ബിന സിഗ്ന ബാബ ബട്ടിക്ക് വെഹകിദ് ഇന്റെ നിങ്ങൾ എന്നുടേ യേശു 10,000 പേരിലും ശ്രദ്ധവരണ്ട് ചൊല്ലക്കൂടിയവളായിരിക്കില്ല ഗോ ഏബിൾ ടു എൻജോയ് ദ ലവ് ഓഫ് ജീസസ് ഇൻ യുവർ ലൈഫ് जीवित अध्यक्ष स्वामी அன்பை உங்களுக்குள்ளே ஊற்றுகிறார் yes the lord is pouring out his love through the holy spirit சுத்தாத்மன் மகன்சே துளின் தேவ பிரேமம் உபகே சித்துலுன்னான்சே பகுருனசே சுத்தாவியானவர் மூலமாக தம்முடைய அன்பை உங்கள் உள்ளங்களிலே ஊற்றுகிறார் open your hearts and receive the love of god உபகே அதுவா துன்னாசது விவரகொட்ட தேவ பிரேமம் திருளபன் உங்களுடைய இருதயத்தை திறந்து தேவ அன்பினாலே நிரம்புங்கள் oh be filled with the love of god தேவ பிரேமம் திருளபன் தேவ அன்பினாலே நிரம்புங்கள் hallelujah 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 padam nyan yesuve nin magal snehate arellava nyana அதிஸ்வேஷ்டம் நீயல்லோ ஓகெல்லா வேறேனோ என்னே வேதென்பேயா பதினாயிரங்களே அதிஸ்வேஷ்டம் நீயல்லோ ஓகெல்லா வேறேனோ என்னே வேதென்பேயா ஆடும் ஞானே சுவே நின்னேரஸ் அதிஸ்வேஷ்டம் பதினாயிரங்களில் அதிஸ்வேஷ்டம் Yes, the love of Jesus is unchanging. Yes, once again, pray me, Venus Nobe. Am
இயேசுடைய அன்பு மாறாதா இருக்கிறது. When the unchanging love comes into us, it will make us also unchanging. ஏ விநாசனோன பிரேமே அப்பதுளட பெமினேதி அப்பகே ஜீவிதேத எலசம மாறுகறாய். அந்த மாறாத அன்பு எங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது எங்களையும் கூட மாறாதவளாய் மாற்றுகின்றதே. Fulfilling us with that unchanging love, let's all praise God. ஏ விநாசனோன பிரேமின பூரண பெவின் ஸ்துதிகரோ. அந்த மாறாத அன்பினாலே கர்த்தாமே எங்களை நிரப்புகிறபடினாலே சோதரிபோம். ஹalleluya. 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 ஆமென் ஆண்டவரே சோதரம். Amen. Dear Heavenly Father, we thank you once again, Lord, for gathering us together in your presence. Adabara piyanani obage abimukhi aba samadana raskala bevinu bohan sede stuti karumu. Arumiyana aandavare meendum uda samuthile engal ellarayum kooti chethapadinale nandi seluthugrom. We thank you for your unchanging love. Obage vinas novana preme nisa stuti. Ummudaya maarada anbukkaga nandi seluthugrom. We are in your presence because of your unchanging love. Api obage abimuwa அது தகவல் லபான்னே உபகே வினஸ்தோன பிரேமே நிசாவேனி மாறாத அன்பினாலே தான் இன்றும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படுகின்றோம். Therefore, help us, Lord, we fill with your unchanging love and to be grateful to you. உபகே வினஸ்தோன பிரேமேன் திரி ஒபட குணவந்தவர் அதி சிதிமட்ட அபட கருணாவ தானே கலமேனவர் ஆண்டவரே உம்முடைய மாறாத அன்பினாலே நிரம்பி உமக்கு நன்றி உள்ளவளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். We surrender ourselves into your gracious hands. அபகே ஜீவித உபகே கருணா பரித தேதட்ட பாரதேமு உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே எங்களை தாமே ஒப்படைக்கிறோம். Speak to us, Lord, through your word. உபகே வசனிய துலிங் அபமதா கதா கலமேனவர் உம்முடைய வார்த்தையிலுக்கூட எங்களோடு பேசும். In Jesus name. இயேசு ஆன்சுகே நாமே. இயேசுவின் நாமத்தில் ஆமென். Amen. Let's all be seated, please. சீலுதினா வாடுவின் நாங்கள் எல்லாரும் உட்காருவோம். Praise be to God. தேனாசரி சுதிவேவா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாட்டும். First of all, we'd like to thank God for giving us such a blessed convention. மேவன் ஆசீர்வாதலத் ரசிமாலாவக் சுவாமின் வாஸ் அபுதா கல பேவின் உதாகர தூன் பேவின் அபி உன்வஹன்சேட ஸ்துதி பூர்வகவ சிபல சிடிமு முதலாவதாக கர்த்தாமே இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட கன்வென்ஷனை தந்தபடினாலே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். And when we started the year, we did not think that we will be able to see another convention. மே வசர ஆரம்ப விட்டதி தவ ரஸ்வி மாலா கப்பட தகின் லபேதி கி ஆபி சிதுவே வாத் நேத. இந்த வருடத்தை ஆரம்பிக்கின்றான வேளையிலே இன்னொரு கன்வென்ஷனை காண்போமோ என்று நாங்கள் நினைக்கவில்லை. But God in his mercy has allowed us to see this convention also. சுவாமின் வான்சே சொகிய கருணாவின் தயாவின் தவத் ரசிமாலாவ தேகனிமே வாசனாவ மேவாசரேதி அபடு தாகர துன் வகாய் கர்த்தாமே தம்முடைய கிருபையினாலே இந்த வருடத்திலும் கூட இது ஒரு கன்வென்ஷனை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். As we have come to the close of this year, we have to once again look back at all the good things the Lord has done in our life. தவத் வசரக நிமாவ கரா லங்காவேதி அபசு ஹரி சுவாமின் வஹன்சே அபகிரேஹி பதலாவு சகலவித யாபத்கம் சீக்கரன்னே நாம் யாபதி. இன்னொரு வருடத்துடைய முடிவுக்கு வந்திருக்கின்றதான வேளையிலே நாங்கள் தாமே திரும்பி பார்த்து கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைவு கூறுவது நலமாயிருக்கும். And we have to be grateful to the Lord. சுவாமின் வஹன்சேட ஸ்துதிவந்த விய யுதுய் நாங்கள் தேவனுக்கு நன்றியுள்ளவளாய் காணப்பட வேண்டும். And from meditation this morning, shall we turn to 2 Corinthians chapter 13 and read verse 5. அது தேசன அப்பகே பாவனாவ சந்தா தேவன கொரிந்தி 13 வினி பரிச்சிதாரவா 5 வினி பதே கேவன் இன்று எங்களுடைய தியானத்துக்காக 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். Serves whether ye be in the faith, prove your own selves, know ye not your own selves, how that Jesus Christ is in you, except ye be reprobates. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிச்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். நுமலா எதையிலே சிட்டினவாதுக்கியா நுமலாம பரீட்சாக்கிற பலா பல்லா நுமலாவம சோதிசிக்கிற பலா பல்லா நுகோத் நுமலா எப்பா கண்ணலாத தனத்தோ நொவெத் நாம் இயேசு கிறிஸ்து சுவாசே நுமலாத்துலே வசன பவர் நுமலாம நோதனியுத. Praise sweet God. தேவனாசரி ஸ்துதி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாட்டும். Saint Paul tells us that we have to examine ourselves. அப்பகே ஜீவித பரீட்சாவட லக்கலியுது பவ சுத்தவர பாவுல் பவசாய் இங்கே பரிசுத்த பவுல் எங்களையே நாங்கள் பரீட்சித்து பார்க்கும்படியாக கூறுகிறார். Examine yourselves whether ye be in the faith. ஒப அதஹிலே தகுலபேதிக்கியா ஒப விமசாபலன் நீங்கள் விசுவாசம் உள்ளவளோ என்று
உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். Yes, as we have come to the close of the year, we have to examine our own lives. வசர அவசானே கரா எல்பகனிதி அபகே ஜீவித பரிசனையகட லக்கர கேனீம வடி. வருடத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறதான நாங்கள் எங்களை நாங்களே சோதித்து பார்ப்பது இது அவசியமாக இருக்கிறது. Normally when the children come to the close of the year, they have to go through examination and they have to get through the exams. சாமானின் வசர அவசானேதி சிஷ்யன் லமுன் தமுன் பரிசனையகட பெனீ சிட்டியுதுய் ஏ பரிசாவே விபாகேன் சமத்வியுதுய். அங்கே சாதாரணமாக மாணவர்கள் வருட முடிவுக்கு வருகின்றான வேளையிலே ஒரு பரீட்சைக்கு கூட போடவில்லையா இருக்கிறார்கள், அதிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டியவர்களா இருக்கிறார்கள். So that they can be promoted to the next standard. மேமகின் ஈலங்க ஸ்ரேனியட சமத்வீம சந்தா. அப்பொழுது மாத்திரமே அடுத்த வகுப்புக்கு அவர்கள் வகுப்பேற்றம் பெறுவார்கள். So throughout the year we may have gone through so many examinations. வசர முழுலேம நோய்காக்கார பரிசானுசே அப்ப கமன் கலா வியகி. நாங்கள் வருஷம் முழுக்க பலவிதமான சோதனைகளுக்கூடாக சென்றிருக்கலாம். But now here finally St. Paul says we have to examine our own lives, give an examination to ourselves. தென் அவசான வசேன் சுதுர பவுல் பவசான்னே அப்பகே பௌத்கலிக ஜீவிதன் பவா பரீட்சாவனட பாஜனிய கரகத யுது பவய. ஏ கடைசியா பரிச பவுல் சொல்ல என்னவென்றால் நீங்களே உங்களை பரீட்சித்து பார்த்து சோதியுங்கள் என்று சொல்கிறார். Here we have to examine and see how we fared in the previous examination that we have gone through. மீட பேர் அபி மூன துன் பரிசனவலதீ அபி ஏவாட மூன துன்னே கேசேத யன்ன பிலிபந்தவ அப்பகே பௌத்கலிக ஜீவிதிம சா பலீம வெதகத்வ பவதி. நாங்கள் எங்களுடைய கடந்த சோதனைகள் பரீட்சையிலே எப்படி நாங்கள் சென்றோம் என்பதை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவளாய் இருக்கிறோம். And here St. Paul says we should examine ourselves only in that particular subject in our life. மெய் சுதுர பவுல் அவதாரணை கரන්නේ அபகே ஜீவிதேக் விஷயයක් පිළිබඳවය. இங்கே பரிசுத்த பவுல் குறித்திட்ட பாடத்தையே சோதித்து பார்க்கும்படியாக சொல்கிறார். Examine yourselves whether you are in the faith. நம்மளா அதஹில்லே சிட்டுவாத கியா நம்மளாம பரிசா கர பலாபல்லா. நீங்கள் விசுவாசம் உள்ளவளோண்டு உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். Why he is telling about this faith and to telling us to examine about this faith in our life. මේ අධිහිල්ල ගැනද මේ අධිහිල්ල පිළිබඳව අපගේ ජීවිත පරික්ෂා කළ යුතු බවද ඔහු පවසන්නේ මන්ද? ஏன் அவர் இந்த விசுவாசத்தை குறித்து எங்களுடைய வாழ்க்கையிலே சோதித்து பார்க்கும்படியாக கூறுகிறார். Because faith is one important aspect in our life that prepares us for the coming of the Lord. මන්දයත් අධිහිල්ල යනු ස්වාමින් වහන්සේගේ ඊමට අප සූදානම් කරන කරුණ වලින් එක් අංශයක් වශයෙන් අපට හමු වේ. ஏனென்றால் விசுவாசம் தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய வரிக்கென்று ஆயத்தப்படுத்துற காரியங்களிலே விசேஷித்த அம்சமாயிருக்கிறது. And here faith we can divide it into two aspects. மெய் அதஹில கோட்டாஸ் දෙකකට වෙන් කර දැක්විය හැක. இங்கே விசுவாசமானது ரெண்டு அம்சமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. First of all here faith means a faith life. ප්‍රථමයෙන්ම මේ අදහිල්ල යනු අදහිල්ලේ ජීවිතය. முதலாவதாக விசுவாசம் என்று சொல்கிறான வேளையிலே விசுவாச ஜீவியம். In Luke chapter 18 verse 8 the Lord said when the son of man cometh shall he find faith on this earth. Luke 18 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ යේසුස් සමින්දුන් පවසන්නේ මනුෂ්‍ය පුත්‍රයා එන කලී පොළවේ ඇදහිල්ල සම්භවේද. ලූකා 18 අධ්‍යාය 8 වසනතලේ මනුෂ්‍ය කුමාරන් වරුම්බොළුද භූමියේ විශ්වාසතේ කාන්වාරෝ ಅಂತ කුරපටුලදේ. That shows that when at the time of the coming of the Lord many would lose their faith on God. මේ පින්වන්නේ ස්වාමින් වහන්සේගේ රහස් ඊම සිදුවේදී බෝ දින ඒවන විටදී තමුන්ගේ ඇදහිල්ල නැති කරගෙන දකින්න ලබනවා. இது காட்டுவது என்னவென்றால் கர்த்தரா இயேசுவின் ரகசிய வருகை வேளையிலே அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை இழந்தவளாய் காணப்படுவார்கள். That's the reason why we have to examine and see whether we are in the faith. මේ නිසා තමයි අපි ඇදහිල්ලේ සිටිනවාද කියා අපේ ජීවිත විමසා බැලිය යුතු වන්නේ. காரணத்தின் निमितமாகத்தான் நாங்கள் விசுவாசம் உள்ளவளாய் இருக்கிறோமா என்று எங்களுடைய ஜீவியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். You can put this question to yourself, how did I fare in this subject in this year? ඔබගින්ම මේ ප්‍රශ්නේ අසා බලන්නේ නම් යහපත්ය. මේ වසරේදී මේ විෂය සම්බන්ධයෙන් මා
சமத்துவையே கிசேதே வாட்ட மூணது நெகிசேது நீங்கள் இந்த கேள்வி உங்களையே கேட்டுக்கொண்டால் நலமாயிருக்கும் இந்த விடயத்திலே நான் இந்த வருடம் எப்படி நான் காணப்பட்டேன் when situations came difficulties came trials came did I put my faith on god एक एक अवस्थान वलदी सोदिसी परीक्षा करदर हिरिहर पेमिनी अवस्थान वलदी मागे विश्वास अदहिल देवियन के रही रंदी थी बुनाद पलवर संभवंगल சூழ்நிலைகள் சோதனைகள் பரீட்சைகள் வந்ததான வேளையிலே மெய்யாய் என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்தேனா or did I have unbelief was I filled with unbelief and did I go away from the faith that I had on God நோயே சேனம் அனுமானின் பிரி தேவியன் வஹன்சே கிரே ரெந்துனு விசுவாசேன் இவட்டட கமன் கலாத அல்லாஹ்விட்டால் சந்தேகத்தினாலே நிரம்பி தேவன் பேரில் வைத்த விசுவாசத்திலிருந்து விலகினவனாய் இருந்தேனா did I go on murmuring in such times எவன் அவஸ்தவன் வலதி மம கெந்துரு வேமி வேம்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் முறுமுறுத்தேனா yes we have to go on searching our lives அப்பகே ஜீவிதே மென்ன மே ஆகாரேன் பரிசாகர வேலிம வெதகத்வே எங்களுடைய ஜீவியத்தை இவ்வாறு நாங்கள் சோதித்து பார்ப்பது முக்கியமாயிருக்கிறது after searching ourselves we can tell where we failed god அப்பகே ஜீவிதே மெசே பரிசனட் லக்கிரிமிங் அனதுருவ அபட நிகமனே கரன்ன புலுவாங் வேனமா குமன குமன தேவால் வலதி அபி தேவியன் வஹன்சேகின் ஆத் வூவாத இவ்வாறு நாங்கள் தாமே எங்களுடைய ஜீவியங்களை சோதித்த பிற்பாடு இன்னென்ன இடங்களிலே நாங்கள் விழுந்து விட்டோம் தவறி விட்டோம் என்பதை விளங்கிக் கொள்வோம் so that in the coming year if the lord gives us another year we may go through that same path victoriously எசேனம் மே மாவதோசே ஜான்விதவ இதிரி வசரேதி நவ வசரேதி பியமங் கிரீமட அபட அவஸ்தாவு தாவுனு ஏகாந்தாய் அப்படி என்றால் தான் தேவன் தாமே எங்களுக்கு அடுத்த வருடத்தை ஒரு சந்தர்ப்பத்தை தருவாரே ஆனால் என்னென்ன பகுதியிலே தோத்தோமோ அவைகளிலே ஜெயகரமாய் முன்னேறி செல்லலாம் so the first aspect of faith here is a faith life மெய் அதஹிலே பிரதம அங்கே வன்னே அதஹிலே ஜீவிதே இந்த விசுவாசத்துடைய முதலாம் சம்சந்தான் விசுவாச ஜீவியம் and how did we fare in that aspect அன்ன ஏ காரண சம்பந்தின் அபி ஜாயகத்தை கேசேது அந்த காரணத்திலே நாங்கள் எவ்வாறு காணப்பட்டோம் let us examine ourselves அபகே ஜீவிதே விமசாபலும் எங்களுடைய ஜீவியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் and when we come to the second aspect then தேவன் அங்கே கர அபமினேதி நாங்கள் இரண்டாவது அம்சத்துக்கு வருகின்ற வேளையிலே the second aspect speaks about the faith we have on the truth that god has given to us தேவன் அங்கே கேவென்னே தேவியன் வஹன்சே அபட ஹெலிதரவ கர ஸ்கல சத்தியன் கெரேஹி ரெந்துனு விசுவாசே இரண்டாவது அம்சம் குறுவது என்னவென்றால் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினான சத்தியத்தின் மேல் இருக்கிறதான விசுவாசம் and how did we fare in that aspect of our faith அதஹிலே எமங்ஷேங் அபி மே வசரே ஜெயகத்தை கேசேது இந்த விசுவாசத்திலே இந்த அம்சத்திலே இந்த வருடம் எப்படி நாங்கள் காணப்பட்டோம் were we able to hold on to the truth of god and stand for the truth of god devian vansage satye tadin allagena e venuen mapakapavi sthirasarava pita sitimata apagen kee denek bohosathuwada devanudeya satyate iruga pattikkondu adile ethane ver urudiyai nindrom when we turn to second thessalonians chapter 2 devana thessalonika devana adiyare rendam thessalonike rendam adhigaram in the third verse we read that one of the signs of the coming of the lord will be a falling away from the faith tunani pade sandahan paridi kristus wahansege rahasima langaveddi peranimiti tibenama in ek lakunak wanni bodena adihilen wati anu atha ange moondam vasanathile நாம் வேற அடையாளங்கள் சிலவற்றை நாம் பார்க்கிறோம் அங்கே விசுவாச துரோகம் அல்லது விசுவாசத்தை விட்டு வழுவி போற காரியம் நடக்கும் here the word faith means falling away from the truth that god has given to us mehi adhilin vetiyamen anadahaswanne swamin wansa apata helidaraw kala satye vetin gel gili api vetiyamai ange viswasa throham allad vilugai endu solrana velile devan engalukku kodutha velippaduthina satyangalai vittu vilagi poradhai kaatugirade and before the coming of the lord the word of god warns us that many will fall away from the truth swamin wansa gima siduvimata peratuwa bodena adhilin vetiyana bava suddeliya villa anuthura angavimak karai tharudeya varigai sambhavikkaradhukku munbadaga அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விழுந்து விடுவார்கள் அல்லது விசுவாச துரோகம் சம்பவிக்கும் என்று வேதம் எங்களை எச்சரிக்கிறது we have to also to be careful on this aspect of faith of believing the truth and exercising the truth and standing by the truth of god சத்திய விசுவாச கிரීම சத்திய கிரியாவட நகීම
සත්‍යයට අනුකූලව ජීවත් වීම යන කාරණේ සම්බන්ධයෙන් අපි ඒ කාරණේට විශ්වාසවන්තව සිටීමට බග බලා ගත යුතුයි. නාංගල් සත්‍යයේ විශ්වාසිපද සත්‍යයෙන්බඩි ජීවිපද සත්‍යයට කඳු උරුදියා இருக்க வேண்டும். இவைகளை குறித்து நாங்கள் கவனமா இருக்க வேண்டும். And only then we can say we have passed the exam. එවිට පමණයි අපට කියන්න පුළුවන් මම විභාගයෙන් සමත් වුණා කියලා. අපවලද මාත්‍රමේ நான் පරීක්ෂையிலே வென்றேன் ஜெயித்தேன் என்று சொல்லலாம். And God wants us to make us more than conquerors. අප අතිශයින්ම ජයග්‍රාහකයන් බවට පත් කිරීම දෙවියන් වහන්සේගේ ආශාවයි. අතරංගලේ මුතුම් ජයං கொண்டவளாய் மாற்ற வேண்டும் என்பதே அவருடைய மனவிருப்பம். In order to test our faith various types of trials may come in our lives. අපගේ ඇදහිල්ල පරීක්ෂා කරනු සඳහා නානා ප්‍රකාර පරීක්ෂා සෝදිසි පැමිණිය හැකිය. අපේ ඇදහිල්ල පරීක්ෂා කිරීම සඳහා. எங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக பல்வேறு வகையான சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையை குறுக்கிடும். And we can look at some of the trials which we may have faced this year. මේ වසරේදී අප මුණදුන් සමහර සෝදිසි සලකා බැලුවා නම් නාංගල් இந்த வருடம் சந்தித்ததான சில சோதனைகளை குறித்து நாங்கள் எடுத்து சீர்தோக்கி பார்த்தால் and we see the bible gives different names for different trials විවිධ සෝදිසියනට බයිබලයේ විවිධ නම් ගෙන දෙයි. විත්‍යාසමාන සෝදනයලுக்கு වේදාහමමානது විත්‍යාසමාන பெயர்களை குறிப்பிடுகிறது. And the first type of trial the word of god calls it trials that are common to every man palumu aakare e sodisi shuddho bible handunwa dena paridi siyallantama podu saamaanya sodisi mudalavathu sodanai kurithu naangal paarkindara velile andha vedamum eppadi arimapaduthendral poduvana sagalarukkum uriya sodanai read 1 corinthians chapter 10 verse 13 ekka korinthi 10 13 mudalam korinthiyar 10th adhigaram 13th vasanam There hath no temptation taken you but such as is common to man but God is faithful who will not suffer you to be tempted above that ye are able but will with the temptation also make a way to escape that ye may be able to bear it manushirukku neerudra sodhaniye allamal vere sodhaniye ungalku neeridavillai devan unmaiyulavara irukkar ungal thiranikku melaga neengal sodhikapadugiradhukku avar idam kodamal சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் மனுஷ விசின் இசிலியாக்கி பரீட்சாவாக் மிச அனிக்காக் நுபலாட்ட பெமனுனே நெத நுமுத் தேவியன் வாசே விசுவாச கெனக்ய உன்வாசே நுபலாகி புல்வான் கமட வடா நுபலா பரீட்சாக்கனு லபாண்ட இட நொதி நுபலாட்ட பரீட்சாவ இவசிய ஹக்கிவன பினிச ஏ சமக கலவன மார்க்கியது சாதா தினசேக So here we see a trial that is common to every man மேதி சீலு மனுஷயன்ட பொது பரிசாவ கேரி அப்படி தேக்கி இங்கே நாங்கள் இந்த மனுஷனுக்கும் பொதுவான சோதனையை குறித்து பார்க்கிறோம் that means that all men have to go through such trials மினதாஸ் வன்னி சீலும் மனுஷயன் பொது வாசேன் ஹமதேனாம கமன் கலியது பரிசாவன் அதனுடைய கருத்து என்னவென்றால் எல்லா மனிதர்களுமே இப்படிப்பட்ட சோதனையை கடந்து செல்ல வேண்டும் but normally we don't have that understanding பூவிட அபட மெம ஞான அவபோதே நெத ஆனாலும் எங்களுக்கு இந்த விளக்கம் கிடையாது therefore what do we say lord I am the only one suffering many சபி மூனோத சாமானியன் කියන්නේ அனே தெய்யனே மாபமனை மெவெனி பரிசாவகட்ட மூன தென்னே ஆனபடியால் நாங்கள் என்ன சொல்றோம் நான் தான் இந்த சோதனை கூட போறேன் வேறொருவரும் போவதில்லைன்னு சொல்றோம் perhaps others are going through much severe trial but they are not showing it openly සමහර විට අනිත් අය මීට වඩා බරපතල බැරෑරුම් පරීක්ෂා තුලින් ගමන් කරනවා විය හැකිය. නමුත් ඒවා වුන් පෙන්눔 කරගන්නේ නැතුව සිටනවා විය හැකිය. ඒවලේ මැට්ටවර්ගල් இதைவிட கடுமையான பலமான சோதனை கூடாக செல்வளாய் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. They only let the Lord know about it and they go on discussing with God about it. දෙවියන් වහන්සේ සියල්ල දන්නවනේ. දෙවියන් වහන්සේම සියල්ල බාර ගන්නාසේක වායයි ප්‍රාර්ථනා කරමින් සියල්ලම වුන් සාකච්ඡා කරගන්නේ දෙවියන් වහන්සේ සමග පමණයි. அவர்கள் தாமே தேவன் தாமே எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறாரே ஆகையால் தேவனோடு கூட தான் அவர்கள் ஆலோசிக்கிறார்கள். And but for us we think that we are the only one suffering and we want the whole world to know about it. நாம் அப்படி මොනවද කරන්නේ මා පමණයි අපි පමණයි දුක් විඳින්නේ කියා සිටමින් මුළු ලෝකෙටම අඬ බෙර ගහා කියනවා අපේ දුක් විඳීම් පරිශා සෝදිසි පිළිබඳව. නාංගල එන සලුවරම් நான் தான் மாத்திரம் இப்படிப்பட்ட சோதனை கூடாக போகிறேன் என்று சொல்லி முழு உலகத்துக்கும் நாங்கள் தம்பட்டம் அடிக்கிறோம். But God does not want us to be in that state. නමුත් අපි එවන් தத்துவයක රැඳී සිටීම දේවා බිලාශය නොවේ. ஆனாலும்
தேவன் அந்த நிலவரத்திலே நாங்கள் இருப்பதை விரும்புவதில்லை. We are to face such kind of trial. Here St. Paul gives us a few clues as to how we can face those trials. எவனி பரிசாவட ஹசுவானம் இன் முதனுலபி ஹக்கே கெசேத யன்ன பிலிபந்த ஹதோ மூனதி ஹக்கே கெசேத யன்ன பிலிபந்தவ சுதர பாவுல் சமஹர இங்கியே அன்தக்வை. நாங்கள் தாமே இப்படிப்பட்டதான சோதனைகளுக்குடாக போறவளாய் இருந்தால் அவைகளை எப்படி நாங்கள் முகம் கொடுக்கலாம் என்பதை குறித்து பரிசுத்த பவுல் சில காரியங்களை குறிப்பிடுகிறார். Here St. Paul says we must have an understanding about our God. மெய் சுதர பாவுல் தும் அவதாரணே கரන්නේ அப்பகே திவ்யன் வான்சே பிலிபந்தவ அபட හොඳ அவபோதයක් තිබිය යුතු බවය. இங்கே பரிசுத்த பவுல் எங்களுடைய தேவனை குறித்து நல்ல ஒரு விளக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். First he says our God is faithful. பிரதமென்ம அவர் කියන්නේ அப்பகே திவ்யன் வான்சே விசுவாச கெனக்கிய. முதலாவதாக அவர் கூறுவது என்னவென்றால் எங்களுடைய தேவன் உண்மையுள்ளவர். And is there anyone here who can say that God is unfaithful? මෙහි සිටින යමෙකුට කියන්න පුළුවන්ද නෑ නෑ දෙවියන් වහන්සේ විශ්වාස කෙනෙක් නෙමෙයි. ඉංගේ ඉරකර යාරාවද இல்லை இல்லை எங்களுடைய தேவன் உண்மை இல்லாதவர் என்று சொல்லக்கூடியவள இருக்கறாளா? Perhaps we may not have an understanding about him, that's why we think that God has not been faithful. සමහර විට දෙවියන් වහන්සේ ගැන අපට නිසි අවබෝධයක් නැති නිසා තමයි අප සිතන්නේ දෙවියන් වහන්සේ විශ්වාස කෙනෙක් නොවේ කියලා. ඒ சில வேளைகளிலே எங்களுடைய தேவனை குறித்து சரியான விளக்கம் இல்லாதபடினாலே தான் அவர் உண்மை இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். He is faithful and he will be faithful. දෙවියන් වහන්සේ විශ්වාස කෙනෙක්ය තවදුරටත් විශ්වාසවන්ත වනුසේක. எங்களுடைய தேவன் உண்மை உள்ளவர் தொடர்ந்தும் உண்மை உள்ளவராய் இருப்பார். When we have that understanding we can commit ourselves into the hands of a faithful God. අන්න ඒ අවබෝධය අප සතු වන්නේ නම් ඒ විශ්වාසවන්ත දෙවියන් වහන්සේගේ දෑතට අපගේ ජීවිත බාර කිරීම උගහට නොවනු ඇත. අන්ද විලකම් எங்களுக்கு தாமே காணப்படுகின்றான வேளையிலே அந்த உண்மை உள்ள தேவனுடைய கரத்திலே நாங்கள் நிச்சயமாய் எங்களை ஒப்புக் கொடுக்க கூடியவளாய் இருப்போம். And the second character of God දෙවියන් වහන්සේ පිළිබඳ දෙවන චරිතාංගය නම් දෙවනුඩිය රණ්ඩාවද குணம் என்னவென்றால் he will not suffer us to tempt we tempted above that we are able to bear. ඉසිලිය කි පරිශාවක් මිස පරිශාකුන් නුඹලා පරිශා ඉවසිය නොහැකිවන තරමට පරිශා කරනවන් සිට නොදෙනසේ. අවර් තාමේ එගුඩේ තිරාණිකි මෙලයි සෝධිකපඩ ඉඩම් කොටක මාටා. He knows our strength. අපගේ ශක්ති ප්‍රමාණය දෙවියන් වහන්සේ දන්නාසේක. එගුඩේ පෙලන් එවලව என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். And he will not allow us to go through a trial which is above our strength. අපගේ ශක්ති ප්‍රමාණික මොයනතරම් මිසීල නොහැකි පරිශාවට උන්වහන්සේ ඉඩ නොදෙනසේක. අවර් තාමේ ஒரு காலமும் பரிசியானது எங்களுடைய திராணிக்கு மேலாய் காணப்பட இடம் கொடுக்க மாட்டார். Let us remember that our God knows our strength. சீயே ரந்தவா கனிமு அபகே தேவிந்துன் அபகே சக்தி பிரமாணய மனவின் தன்னவா. ஆகையால் எங்களுடைய தேவன் எங்களுடைய பெலனை நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். And thirdly we must understand our God has always kept a way of escape in any trial that we go through. තුන්වෙනුව අප ගමන් ගන්න ඕනෑම පරිශාවකදී ඉන් ගනුන් ලැබීම පිණිස දෙවිඳානෝම ගැලවීමේ මාර්ගයක් සාදා දෙනසේක. මූණ්ඩාවදාහ නාංගල එන්ද සෝදනේ කුඩාහ පෝරවලා ඉරකලම් அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு வழியையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். Yes we have to just wait on the Lord and to see that way. ඒ මාර්ගය දන හඳුනා ගැනීම සඳහා කළ යුතු වැත්තේ ඉවසීමෙන් බලා සිටීම පමණකි. ஆம் நாங்கள் தேவனிலே காத்திருந்து அந்த பாதையை அறிந்து கொள்ள வேண்டியதுதான். The way of escape is kept before us, only it's hidden from our sight, our eyes. ஏ விமுக்தி மார்கய ගැලවීමේ මාර්ගය සූදානම් ඒ මොහොත එනතුරු ඒ ගැලවීමේ මාර්ගය අපගේ දෙනෙත්වලට සැඟවී තිබේ. අංගේ තපිකන්රාණ පාරේ වැක්කපටිරකරදේ අනා අන්ද වේලේ වැරකිම ගඩ කංගල් මරයිකපටදායිරකරදේ. That's why we have to wait on the Lord so that our eyes may be open to see the way of escape. මේ නිසායි ඒ ගැලවීමේ මාර්ගය දැක ගැනීම සඳහා අපගේ දෙනෙත් විවර කරන තුරු ඉවසීමෙන් පුලපුලා බලා සිටිය යුතු වන්නේ. ආහ්‍යාතාන් தப்பித்துக் கொள்றதான அந்த வழியை காணும் வரைக்கும் நான் கண்கள் திறக்கப்படும் வரைக்கும் பொறுமையாய் கர்த்தரிலே காத்திருக்க வேண்டும். And finally we read God is faithful to give us grace to go through that temptation. අවසාන වශයෙන් දැකිය හැකි එම පරිශාව ඔස්සේ පියමන් කිරීම සඳහා දෙවියන් වහන්සේම අපට අවශ්‍ය
கருணாவாத் சக்தியாத் சபையாத் தினசேக நாங்கள் பார்க்கிறேன் தேவன் தாமே அந்த சோதனை கூட போறதுக்கு வேண்டியான கிருபையை எங்களுக்கு தர வல்லவராய் காணப்படுகின்றார் we are told to come to the throne of grace to obtain mercy and to find grace in time of need அவசியතාවයන් වලදී கருணාවත් උපකාරයත් ලබන පිණිස கருணාසනිය වෙතට නිර්භීතව ළඟා වෙන්නයි දේවචනේ සඳහන් වී ඇත දෙවඬ වාර්තේ කුරුද என்னවෙන්டால் ஏற்றவேளையில் சகம் செய்யும் கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தடையிலே சேர கடவோம் அண்ட் ஜீசஸ் நோஸ் வாட் தி அமௌண்ட் ஆஃப் கிரேஸ் வி நீட் டு பேர் தட் டெம்டேஷன் எம பரிசாவ தரா ගැනීම සඳහා අපට අවශ්‍ය වන්නේ කොයි කුමන ප්‍රමාණේ කරුණාවක්ද යන්න දෙවියන් වහන්සේ හොඳින් දන්නාසේ අන්ද කිරුවේ අන්ද තදේ පරිශෝධනයේ තාංගුබඩියා එවලව අලව කිරුවේ තේවේ என்பதை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார் can anyone tell me why we say that god knows the amount of jesus knows the amount of grace we need ඔබගෙන් කවරට කිව හැකිද අපි කොහොමද කියන්නේ යේසුස් වහන්සේ අපට අවශ්‍ය කරුණා ප්‍රමාණය දැන සිටින බව උංගලෙල් යාරවද කුර කුඩුමා தேவன் தாமே எங்களுக்கு தேவையான கிருபை எவ்வளவு என்று அறிந்திருக்கிறார் என்று why do we say that any young people here மேசின தருணன் அவருக்கு கிவேக்குது இங்க இருக்கிறான வாலிபர்கள் யாராவது how do we say that god knows the amount of grace why that jesus knows the amount of grace we need jesus වහන්සේ අපට අවශ්‍ය කරුණා ප්‍රමාණය දැන සිටින්නේ කෙසේද ඔබට කිව කියන්න පුළුවන් නේද කතරායි இயேசு எங்களுக்கு வேண்டியான கிருபையின் அளவு எவ்வளவு என்று அறிந்திருக்கிறார் எப்படி நாங்கள் கூறக்கூடும் Can anyone say the answer is very simple? Pilithuri tamatma saralai. Ange padhasui. Miyam ilavana padil. Any young people? Tharunu kenek. The young people. Tharunu yengen kenek. Yaravadu valivelle ora solungal varvam. Because Jesus was tempted in all points like you and me. Obat mat menma hama akharayekinma Jesus swanse parikshawata lakku bævini. Ungalaiyum ennaiyum pola கத்ரா இயேசு கிறிஸ்து எப்பக்கமும் சோதிக்கப்பட்டவராய் காணப்படுகின்றார் in all points the word of god says hebrews 4:15 says he was tempted in all points like you and me hebrew 4 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදේ සඳහන් වී ඇතේ ඔබත් මාත් මෙන්ම සියලු ආකාරයෙන්ම යේසුස් වහන්සේ පරික්ෂා කරනු ලැබූසේක hebrew 4 අධ්‍යායම් 15 ஆம் வசனத்திலே அங்கே உங்களையும் என்னையும் போல அவர் ஒவ்வொரு அம்சத்திலும் எல்லா காரியத்திலும் அவர் சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறார் therefore he knows how much of grace is needed for each trial emanisa hama sodisiyakadima parikshawakadima koi tarang karuna pramanayak avashyada yanna munwahanse manavin dannase ahiyal தேவன் தாமே ஒவ்வொரு சோதனை கூடாக போகின்றான வேளையிலே அதற்கு எவ்வளவு கிருபை தேவை என்பதை அறிந்தவராயிருக்கிறார் I will give you another verse from the Old Testament பரணி கியூசுமென் மென்ன தவத் பதயாக் ஒபட பழைய பாட்டிலிருந்து இதோ உங்களுக்கு இன்னொரு வசனம் தருகிறேன் In Isaiah 63 verse 9 Isaiah 63 9 Isaiah 63 ஆம் அதிகாரம் 9வது வசனம் In all their affliction he was afflicted அவங்கே சீலு பீடாவலதி உன்வான்சே பீடா கொண்டு லபூசேக அவருடைய எல்லா உபத்திர நெருக்கத்திலும் அவரும் கூட நெருக்கப்பட்டார் this it speaks about the old testament people the children of israel මේ කියන්නේ පරණගියුසුමේ දේව ජනයා වූ ඊශ්‍රායෙල් පිළිබඳවයි ඉතින් ඉංගේ පළේ පාට දේව ජනමාගේ ඊශ්‍රායෙලරේ කුරිතේ කුරුගරේ when they were journeying through the wilderness they had to go through so much of affliction කාන්තාරයේ ඔස්සේ පියමංකල විටදී ඔවුන්ට මූණ දීමුට සිදුව දුක් ගැහැට අපමණයි අංගේ වනාන්තරத்து கூடாக செல்கிறான வேளையிலே அவர்கள் தாமே பல்வேறு விதமான பிரச்சனைகள் நெருக்கங்களை சந்திக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள் here the word of god says god was with them and partaking of the sufferings that they went through මේ සඳහන් වී ඇතේ ස්වාමින් වහන්සේ ඔවුන් සමග වූ අතර ඔවුන්ගේ සියලු දුක් ගැහැට ඔවුන් සමගම වින්දරා ගනිමින් බෙදා ගත්සේක ඉංගේ දෙවඬ වාර්තේ சொல்றது என்னவென்றால் அவர்கள் என்னென்ன நெருக்கத்துக்குடாக போனாரோ அவரும் கூட அவர்களோடு கூட இருந்து நெருக்கப்பட்டார் என்று கூறுகிறது what a great wonder for that great god to come down and to suffer with his people ඒ අති මහා දෙවියන් වහන්සේ පොළොවට බැස ඇවිත් Tamanගේ සෙනඟ සමග දුක් විඳීම කොයි තරම් විස්මිත කාරණයක් වශයෙන් අපට පෙනේද ඉන්ද මහතාන පෙරිය දේවන් තමගේ ජනතින් මැතිලේ වඳු අවලෝඩු පාඩුවටාර என்பது එවලව ආශ්චර්යමාන කාර්යම් and in the new testament jesus is with us in every sufferings that we go through අලුත් ගිවිසුමේ අපි කුමන කුමන ආකාරයේ දුක් විඳීම ඔසේ පියමන් කරනවද ඒ හැම පරිශාවකදීම යේසුස් සමින්දුන් අප සමගයි පුදී ඒත් පාඩලේ
நாங்கள் தாமே என்னென்ன சோதனைகளுக்குடாக போகிறோமோ அந்த சோதனையில் எல்லாவற்றிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். That actually speaking, we are only bearing half the burden because the other half Jesus is bearing for us. அன் வதனின் கியோதோத் அப்பி உசுலான்னே ஏ பரின் அடக் பாகியாக் பமனாய் ஐ இதிரி பாகிய யேசுஸ் வான்சுசுல்னுவேத அதுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் சுமையிலே நாங்கள் சுமக்கிற பாரத்திலே அரவாசிதான் நாங்கள் சுமக்கிறோம் மற்ற அரவாசியை இயேசு தாமே சுமக்கிறார். How many of us believe that? Hallelujah. உமக்கு என்கிதனிக்கே அதானமா? How many of us believe that? உமக்கு என்கிதனிக்கே விசுவாசிக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? And say praise the Lord. உமக்கு ஆதோசுவாக say hallelujah. Praising God. Yes, dear child of God, the Lord is with you in every trial you are going through. Oh, priya deva daruwa, oba gaman ganna hama sodisiyakadima deviyan wahanse oba samagai. Aam priyamana devanda pullaye, nee selugira dana ovvoru sodanaiyilum kathraya yesu unnodu kooda irukkar. And deliverance is waiting for you. Vimuktiya obaudisa ulapula bala innama. Adodu vidudalai unakkaga kaathirukkirade. Victory is waiting for you. Jayagrani obaudisa balasiti jayam ungalukkaga kaathirukkirade. You just entrust yourself the hands of God and keep praising God. Obage jeevithaya deviyan mahansita baradi stuti karaminma sitinna. Ungalude jeevithai kathadu karathile oppadithu inga summa sootharikka vendiyadhaan. And you can see the Lord doing the rest of the work for you. Esenang itiri kartavye deviyan mahans obayin itukarnu siyasin dakabalagene me vasana udavanu ekantai. Kathadame மீதியான கிரியை செய்கிறதை நீங்கள் காணக்கூடியதா இருக்கும். And when we go through this kind of trial, மிவெனி பரிசாக்கொத்சே பியமங் கரத்தி இப்படிப்பட்டதான சோதனைகளுக்குடாக செல்கிறதான வேளையிலே we also get another blessing. தவத் ஆசீர்வாதம் அபசத்து வேணுமா? நாங்கள் இன்னொரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். You know, we get the strength to help others who go through similar trials. මේ ආකාර පරිශෞස්සේ කවුරු කවුරුන් ගමන් කරනවාද? ඒ හැම දිනාටම උපකාර කරන්න අපට පුදුමාකාර ශක්තියක් ලැබෙනවා. இதற்கு ஒப்பான சமனான சோதனையிலே கூட யாரெல்லாம் போறாரோ அவர்களையும் பலப்படுத்த பலனை பெற்றுக் கொள்கிறோம். And God gives us the strength so that we can help the weak or the those who are filled with infirmities. Dubalayantat durulakam walin pirisirinna asaranayantat upakara kirima sandaha apa shaktimat karunuye deviyan vahanse. Yarellam pelavinangalinale nirainthu kaanapadugiraralo avargal ellarayum pelapadutha kattharangalai pelapaduthugirar. As we read in Romans 15:1, we then that are strong ought to bear the infirmities of the weak. Roma 15:1 apa kiyawana paridi idin balavattu apa visin அப்பம சதட்டு கர நோகென பெலஹீனயன்கே துருலகாம் இசிலிய யுதுய ஆன்றியும் பலமுள்ளளாய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவினுடைய பலவினங்களை தாங்க வேண்டும். And we became strong because we went through that path. அபி சக்திமத்துனே கிசேத ஏஹா சமான மார்க்கய கொசேபிய மங்கள நிசாமை நாங்கள் எவ்வாறு பலப்பட்டோம் அதற்கு ஒப்பான சமனான பாதை கூடாக சென்றபடினாலே. Now we have got a strength to help others. Then அபட சக்தியக் லபி திபெனவா அனித்தாயிட்டு உபகார கரண பினிஸ் இப்பொழுதோ மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு பலனை பெற்றிருக்கிறோம். Praise be to God. என்ன ஆன்சர் கௌரவத்தை அவருடைய நாமத்துக்கு மகிமண்டாட்டும். And there is another type of trial. தவத்தாக்காரே பரிசாவாக் திபெனவா இன்னொரு விதமான சோதனை இருக்கிறது. Of course in the word of in the English it's trial or temptation we just consider the same. இங்கிலீஷ் பைபிள் அனுவ சிங்களத் தேசேமாய் பரிசா சோதிசி ஏ பதின் அதஹஸ் வன்னே போதுரட எக்கம தே அங்கே பரிச்சை என்று சொல்லலாம் சோதனை எல்லாம் ரெண்டும் ஒரே அர்த்தத்தோடு தான் அங்கே படிக்கப்படுது. We heard about it last night. ஈ ராத்திரி என்ன பேசுவா நேற்று இரவும் அதை குறித்து கேட்டோம். ஜேம்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 14 யோ யாக்கோபு 4:14 அங்கே யாக்கோபு 1:14 and but every man is tempted when he is drawn away of his own lust and enticed. නමුත් එක එක මිනිසයා තම තමාගේ තෘෂ්ණාවෙන් අදිනු ලබන කල්හිද පොළඹවනු ලබන කල්හිද පරීක්ෂා කරනු ලබයි. So here this trial does not come from outside, it comes from within us. මේ පරීක්ෂාව දිස බලන්න මෙය පිටතින් පැමිණෙන්නක් නොවේ අප තුලම ඇතිවන්නම්. இந்த சோதனையை பாருங்கள் இதங்கே வெளியே இருந்து வருவதல்ல எங்களுக்குள்ளே இருந்து வருவது. And here we read about the lust that puts us and entices us and gets us entangled in this kind of trial. அப்ப பொலம்பா
මේ පරිශාවට හසු කරගන්න අප තුලම හටගන්න තෘෂ්ණාවන් ගැන මෙහි සඳහන්. ඉංගේ ඉන්ද සෝධනේ பாருங்கள் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். Here what do you mean by that term lust? මෙහි තෘෂ්ණාව යන පදයෙන් අදහස් වන්නේ කුමක්ද? ඉංගේ සුය இச்சை என்று சொல்றானவளிலே அதுடைய அர்த்தம் என்ன? Ah, this speaks about any desire that is not brought under the will of God. මෙය පෙන්වන්නේ දිව්‍යන් වහන්සේගේ කැමැත්තට අවනත නොවු ඕනෑම ආශාවක්. ඊද දෙවියන්ගේ සිතත්තුකුලේ කොണ്ടു වරපඩාද එந்த ஒரு ஆசையாயும் இருக்கலாம். We can also call it wrong desires. වෙනත් වචනින් අපිට කියන්න පුළුවන් වැරදි ආශාවන් කියලා. මෙතන වார்த்தையிலே சொல்லலாம் பிள்ளையான ஆசைகள். Or we can also call it desires that are beyond the limit. එසේ නැත්නම් අපිට කියන්න පුළුවන් සීමාව ඉක්මවා ගිය ආශාවන්. ඒ වார்த்தையிலே எல்லை கடந்து போனதான ஆசைகள். In the first Peter second chapter 11th verse last night we read about it. අනි පෙතුස් දෙවන පරිච්ඡේදවල සුනිපදීයේ රාත්‍රිය අපි මේ පදේ කියවෙමු. දෙවන අධිහරම් පරණ අවසරතල නේත්‍රි ළඟල් පාර්තෝ. There we see the fleshly lust that wars against our soul. අපගේ ආත්මයට විරුද්ධ යුද කරන මානසික තෘෂ්ණාවලින් වැළකී සිටින කියා සඳහන් වෙනවා. ඔබේ ආත්මාවක විරෝධමයි போராடுகிறதான மாம்ச இச்சையிலிருந்து விலக வேண்டும் என்று பார்க்கிறோம். That speaks about the desires that are controlling our hearts. ஏ பெண்மணி அபகே ஹதவத் பாலனிய கரண வரதி ஆஷாவன். அது காட்டுவது என்னவென்றால் எங்களுடைய இதயத்தை ஆளுக செய்தான பிள்ளையான ஆசைகள். And some examples have been given by St Paul. சுதுர பவுலுசிம சமார நிதர்சனன் генஹர தக்வா ஏத. பரிசுத்த பவுலினாலே சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And one example is the love of money. ஏக நிதசுனக் தமை முதல் ஆஷாவ. ஒன்றுதான் அங்கே பண ஆசை. In 1 Timothy 6 we read about the love of money is the root of all evil. எகதிமோதி ஹவினி பரிச்சந்தன் வியத்தே த்ருஷ்ணா முதல் ஆஷாவ சீலு ஆகார நபுரே முலக்கிய. இங்கே முதலாம் தீமோதி 6 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேராயிருக்கிறது. It is able to pierce through ourselves and bring us into all kinds of pain and agony in our life. அப்பதுலட அனினு லேப ජීවිත නොඒකාකාර වේදනාවන් දුක් ගැහැට ගෙන දීමට ඒ සමත් වේ. අනේක වේදනාවේ தங்களை தாங்களே உருவ குத்திக்கொள்ள கூடியதாய் அது செய்கிறது. And that's why we have to bring this desire unto the control of the will of God. මේ නිසා තමයි මේ ආශාව මේ තෘෂ්ණාවන් පවා දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඒ පාලනය යටතට රැගෙන ආ යුතු වේ. ආහ්‍යාතන් இந்த ஆசைகள் இச்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்தைக்குட்படுத்த வேண்டும். And anything that is against God's will we must bring it under control. දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට පටහැනි ඕනෑම දෙයක් වේවා ඒ සියල්ලම அபிபவ யடத்கர ஜெய ஜெனிமட அப சமத் வியுது தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் எந்த காரியமாயும் காணப்படலாம் அவையெல்லாம் அடக்கி கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும். Just about 2 weeks back you know one person came and told me to pray for her. சதி தேகட பம்மன பெற காந்தாவக் மாவெதட வித் கியுவா ஐயோ திசா யாக்னா கரண லெஸ் ரெண்டு கிழமைக்கு முன்பதாக ஒரு சகோதரி வந்து தனக்காக ஜெபிக்கும்படியாக சொன்னார். She told that she is getting a promotion that is going to give a double of her salary and a post that is very high. Age vetupa degunayak wedikota age nilathala tawat usaskarana usaswimak tamanta labenna nimithu thibena bawa ay kiwa. Ange tanakoru padavi uyerva kedaikiradam adan moolamaga thande sambalam rettathanaiy adirikkapadugindathu adai pola padaviyum kooda uyervai kodukapadugindathu. But she told me pastor pray for me that I should go there accept it only if it's the will of God. Ay kiwa pastor thumani yakna karanna mama ya hey goes එම රැකියාව බාරගත් යුත්තේ ඒ දිව්‍යන් වහන්සේ කැමැත්ත වූවා නම් පමණි. අන්ද සහෝදරි සොනදේ එනවන්දල් පාස්ටර් වරලේ එනකහ ජෙබින්ගල් දෙවෙනිකෙ සිත්තමන්දල් මාත්‍රමේ நான் போய் அந்த பதவியை பொறுப்பேற்கட்டும். Because I am quite satisfied with what I have. මන්දයත් මට තිබෙන දෙයින් මම සෑහීමටපත් වී සිටිනවා. එනන්දල් எனக்கு இப்பொழுது இருக்கிறதிலே நான் திருப்தியாயிருக்கிறேன். So two things helped her to bring her desire under control. කරුණු දෙකක් ඇගේ ආශාවන් යටත්කොට අභිභවා ජය ගැනීමට ඇයට උපකාරී වූවා. දෙන්න කාර්යයන්ගල් තණ්ඩේ ආශියේ කටුපඩත උදවි செய்தது. One is the will of God. එකක් නම් දේව කැමැත්ත. ඔන්ර දේව සිතම්. Secondly contentment, heart of contentment. දෙවනුව
සැහිමට පත්වන සිතක් රෙන්ඩාවදු පෝදුමන්ද්‍ර දාන මනම් as we read in 1 Timothy 6:6 godliness with contentment is of great gain පළවෙන තිමෝති 6 වෙනි පරිච්ඡේද 6 වෙනි පදයේ අප කියවන පරිදි ලත් පමනින් සතුටු වීම සමග භක්තිවන්තකම මහත් ලාභයක් කිය. මුදලාම් කන්දියර් ආරාම අධිහාරම ආරාම වසනම් චොරබඩි පොදුමන්ද මරදුනේ කුඩිය දේව භක්තියේ මියුන්ද ආදායම්. So that contentment helped her to overcome any greed for money. මේ නිසා ඒ තෘප්තිමත් භාවය මුදල් කෙරෙහි තිබෙන ඒ ආශාව තණ්හාව අභිභවා ජය ගන්න ඇයට ශක්තිය දුන්නා. පොදුමන්ද දානම් මනම් ආනදු පණ ආසයෙන් ඍඳ ජීවිතය அதை மேற்கொள்ள உதவி அளித்தது. And at the same time I would like to give you one beautiful verse from the word of God. ඒ සමගම මෙන්න සුද්ධෝ බයිබලෙන් ලස්සන පදයක් ඔබට. අදේ නේරම් වේදාමතිලෙන්දු ஒரு அழகான வசனத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். Because you all may have certain lack, certain need in your life. ඔබගේ ජීවිතේ සමහර ඌනතාවයන් අවශ්‍යතාවයන් තිබෙන්නට පුළුවන්. ඊළඟට උங்களுடைய ජීවිතයේ எத்தனை விதமான பல தேவைகள் காணப்படலாம். And what does the word of God say? Bible devachane kiyanne kumak da devunda vaarthai ena kurugirade read psalms 37 verse 4 geetavaliya 37:4 nupathalam sangeetham 4th vasanam delight thyself also in the lord and he shall give thee the desires of thine heart kathiridathil manamagilchiya iru avarun irudhayathin vendudhalgalai unakku arul seivar swamin kerai preethimathveva unvahansedha thaagiya sithe aashavan ishtakarna seka so here we see the lord says delight yourself in the lord and he shall give thee the desires of thine heart swamin kerai preethimathveva உன்வான்சே தாகே சிதே ஆஷாவன் இஷ்டகர்ண சேக கத்தடத்தில் மகிழ்ச்சியாயிரு அவரோன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் when you are rejoicing in the lord all those wrong desires will be removed from you சுவாமின் வான்சே துல ප්‍රීතියනු දහමෙට පත්වෙද්දී ඔබ තුල මොන මොන නරක ආශාව නරකගෙන තිබෙනවාද ඒ දේවල් තුරන් වී යනු ඒකාන්තයි කතරුඩිය කතරුකුලේ මන මාල්චියා இருக்கின்றதான වෙලේ ඔබේ இதயத்திலே என்னென்ன புள்ளையான வாஞ்சி எழுச்சியில் இருக்கும் அவையெல்லாம் அகன்று போய்விடும் then your desires also become holy and acceptable to god අනතුරු ඔබගේ ආශාවන් අභිලාෂයන් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පරිශුද්ධමෙන්ම පිලිගත හැකි වූ තත්වයක දකින්න ලැබෙනවා අපොළොදු මාත්‍රමේ උඹளுடைய වාසைகள் தேவனுக்கு முன்பாக அது சுத்தமாயும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாயும் காணப்படும் when we come across this kind of temptation in our life අපගේ ජීවිතේ මෙවැනි පරිශාන හමුවේදී இப்பங்களுடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்டதான சோதனைகள் குறுக்கிடுகிறதான வேளையிலே when we handle it in the right manner ஏ ஹரி ஆகாரேன் நிசி ஆகாரேனே ஹசுருவாதி நாங்கள் அதை சரியான முறையிலே கையாடுகின்றதான வேளையிலே it becomes a blessing for us ஏ அபட பெறல ஆசீர்வாதයක් அபட பத்துனு சாதிக்க அதுங்களுக்கு ஆசீர்வாதம் ஆவது நிச்சயம் what is the blessing we get in this kind of trials මේ ආකාරයේ පරිශාවක් තුලින් අපට ලැබෙන ආශිර්වාදයේ කුමක්ද? ඉදිරිපත්තான சோதனையிலுக்குடா நாங்கள் பெற்றுக்கொள்ற ஆசீர்வாதம் என்ன? We are able to discipline our life. අපගේ ජීවිතය විනයානුකූලව හසුරුවා ගන්න අපට පුළුවන් වෙනවා. ජීවිතයේ ජීවියங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்த கூடியவளாய் இருக்கிறோம். As Saint Paul says in 1 Corinthians 9:27 I keep my body under subjection so that I may not become a castaway. පළවෙනි කොරින්ති 9 වෙනි පරිච්ඡේදයේ 27 වන පදේ සුද්ධර පාවුල් පවසන පරිදි මාගේ ශරීරය දමණය කර වාල්කමට පමුණුවමි. එසේ කරන්නේ අනුන්ට දේශනා කළාට පසු කොයි ලෙසකින්වත් මාම එපා කරනු නොලබන පිණිසය. ඉදලාම් කරදී 9 අධ්‍යාය 27 වසරතලේ පරසවල් කුරවවාදවලින් නාන් තානේ ஆகாதவனன்று தள்ளப்படாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன் என்று சொல்கிறார் there we see we learn how to discipline our whole life அன்ன இது அபகே ஜீவிதே හසුරුවා ගන්නේ দমনය කරගන්නේ කෙසේද යන්න අපි ඉගෙන ගන්නෙමු අංගේ நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை எப்படி ஒழுக்கமாய் அடக்கிக் கொள்ள வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்கிறோம் to discipline our spirit our soul and our body அபகே ஆத்மய பிராணய ശരീരය দমনය කර හසුරුවා ගැනීම සඳහා நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா శరీரம் இவைகளை அப்படியே கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்திக் கொள்கிறோம் so those trials are giving us an exercise as to how to discipline our body menisa ema parishavan apage sharireya palane karaganne keseida yanna pilibandawa apata udupakara karai ipadi pettadana sodhanigal
எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை எவ்வாறு நாங்கள் அடக்கி ஒழுங்குபடுத்த உதவி அளிக்கிறது? And how did we fare in this kind of trial in the past year? ගෙවිගිය වසරේදී මෙවැනි පරික්ෂා අවස්ථාන් වලදී අපි ඒ වාට මුණ දුන්නේ කෙසේද? இப்பொழுது எங்களை விட்டு கடந்து போற இந்த வருடத்திலே இந்த சோதனைகளை எப்படி நாங்கள் முகம் கொடுத்தோம்? Did we yield ourselves to any wrong desires? வேறதி ஆசாவுகளுக்கு இட துண்ணாத? புள்ளியான ஆசைகளுக்கு இடம் கொடுத்தோமா? Did we yield ourselves to anything that's against the will of God? தேவ கமத்தட எரேஹிவு கிசியம் தேகட அபி பரவுனேமுது? தேவ சித்தத்துக்கு விரோதமான ஏதோ ஒரு காரியத்துக்கு நாங்கள் இணங்கி கொடுத்தோமா? Let us examine ourselves. அபகே ஜீவித பரிசுத்தர்கள் லக்கரும் எங்களுடைய ஜீவியங்களை சோதித்து பார்ப்போம். Praise be to God. தேவனாசரி ஸ்துதி வேவா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். And there's another type of trial also that we face. அப்ப மூணு தின தவத் ஆகாரே பரிசாவாக ஏத. நாங்கள் முகம் கொடுக்கிறதான இன்னொரு விதமான சோதனை இருக்கிறதே. And we can call it an endurance test. ஏ அப்பட හඳුන්වන්න පුළුවන් දරා ගැනීමේ පරිශාවය. අදයි එවලු තුර සයිකරෝ සයිපින් සෝදනයි. Read James chapter 1 verses 2 to 5. යාකොබෙකේ දෙකේ සිට පහ දක්වා. යාකොබ 2 මුලම අධ්‍යාන 2 ල ඉඳන් 4 වරේක. My brethren, count it all joy when you fall into diverse temptations, knowing this that the trying of your faith worketh patience, but let patience have a perfect work, that ye may be perfect and entire, wanting nothing. If any one of you lack wisdom, let him ask of God. Fourth verse, enough. In sahodare ningal palavidamana sodanagalil agapadumbodhu ungal viswasathin parichayanadu porumai undaakum endru arindhu adai migundha sandoshamaga ennungal ningal onjilum kuraivullavargalai iramal pooranarayum niraivullavargalaiyum irukkupadi porumaiyanadu poorana kiriyai seiyakaduvathu magiye sahodareni nubalagi adhilla sodisi kirimen shanti gune upadina bava dana அநேகாகார பரீட்சாவளட்ட வெட்டன கல ஏசியல்ல பிரீத்தியா கேசிதா பல்லா நுமுத் நுபலா கிசவக்கின் அடுவ நோசிட்ட சீலு ஆகாரின்ம சம்பூர்ணவ சிட்ன பினிச சாந்தி குணய சம்பூர்ண லெச கிரியா கிரேவா. So this trial creates patience in our life. மெம சோதிசிய அபே ஜீவிதே இவசில்ல பிரகுண கராய். இந்த சோதனை எங்கட வாழ்க்கையிலே பொறுமையை உண்டாக்குகிறது. And patience in turn helps God to work in our lives and perfect the good work. Mevasima me shanta gune anaturuwa deviyan wahansege yahapat kriya daamaya apage jeevithe samartha kirimata sampurna kirimata idakata salasa denawa. Inda porumayanadu devanangalukkule thodangirka anda natkiriyaye poorna padatha udavi alikkunnada irukkirathu. That's why here we read, let patience have a perfect work. அப்பகே ஜீவிதே இவசீம பிரகுண கரகனீமே அரமுனின் தேவன் தாமே சில சோதனைகளுக்கு கூடாக கொண்டு செல்வது என்னவென்றால் நாங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ளும்படியாக. And when impatience hinders the work of God. ஒபகே இவசீமே இவசீம அடுவன்னே நாம் மே திவ்யன் வாசை கிரியாவட பாதாவாக்கு நுயது. எங்களுடைய பொறுமையற்ற தன்மை தேவன் கிரியைக்கு ஒரு தடையாய் போய் விடுகின்றது. And our impatience blinds our eyes from the ways of God, the counsel of God. அபகே நோய்வசிலிவந்தகம திவ்யன் வாசைகே மந்திரணைய தன ගැනීම சவுன்வான்சகே மாவத் හඳුනා ගැනීම මේ සියලටම අප අන්ධ කරයි. எங்களுக்குள்ளே பொறுமை இன்மை என்ன செய்கிறது? தேவனுடைய சித்த தேவனுடைய வழிகள் அல்லாவற்றையும் அறிந்து கொள்ளாத படிக்கு எங்களை குருடாக்கி போடுகின்றது. And one good example is Moses. மென்ன හොඳ உதாரணයක් மோசேஸ்கே ஜீவிதே. இதற்கு நல்ல உதாரணமாக மோசேயுடைய ஜீவியம் காணப்படுகிறது. There the word of God says he lost his patience and therefore he spoke unadvisedly. ඔහු ගේව සීම නැති කරගෙන නුසුදුසු ලෙස ඔහු කතා කෙලේයි සුද්ධව බයිබලයේ පවසයි. දෙවන්ගේ වාර්තේ කුරුවදී එනවන්ඩල් அவன் தாமே தன்னுடைய பொறுமையை இழந்து தகுதியற்ற வார்த்தைகளை பேசினான். In the Psalms 106 verses 32 and 31 you can read for yourself. ගීතවල 106 31යි 32යි කියව බලන්න. 106 සංගීතම් 31ஆம் 32ஆம் வசனங்களை உங்களுக்கு நீங்கள் வாசிக்கலாம். In 32 and 33 we read how they provoked his spirit.
பார்க்கிறோம் பொறுமையினுடைய முக்கியத்தை நான் விளங்கிக் கொள்கிறோம். In connection with this patience, what did Jesus say? Anyone can remember that verse? மெய்வசீம சம்பந்தෙන් இயேசுஸ் වහන්සේ කීවේ කුමක්දයි ඔබගෙන් කී දෙනෙකුට මේ වෙලාවේදී මතක් වෙනවද පදේ කියන්න පුළුවන්ද? பொறுமை சம்பந்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரென்று யாருக்காவது இந்த வசனம் ஞாபகம் வருகிறதா? Jesus spoke about this patience. மெய்வசீம ගැන இயேசு වහන්සේ කතා කළා. கர்த்தர் அங்கே வாஸ் பொறுமையை குறித்து பேசினார். See whether the people here in the Mattukulya Sri Lanka whether they are good in the word of God. බලමු ශ්‍රී ලංකා වාසීන්ට බයිබල් දැනුම තියෙනවද කියලා. பாருங்கள் மட்டக்குளி இங்க ஸ்ரீ லங்கால இருக்கிறவர் நல்ல வேத அறிவிற்கானு பார்ப்போம். What did Jesus say about his patience? Taman ivasima gana yesu hansa kiwe ekumakda? கர்த்தர் அந்த பொறுமையை குறித்து அவர் என்ன கூறினார்? Anyone any young people or old people? கருணையன் ஹோ மஹல்லன் ஹோ வாலிவர்களோ வயது முதிர்ந்தவர்களோ possess your soul in patience shanti gunen umbalage aathmeya galawa ganilla porumainale ungal aathumave kaathukollungal yes if we don't have patience we will lose our soul shanti gunena thaivasima nattan obage aathme oba nathi karagannawa pamanaki porumai illavuthal oda aathumave nashtapaduthikolvirgal that's why we have to go through this kind of trial to create patience me nisa apathula ivasima වැඩි වර්ධනය කර ගැනීම පිණිස මෙවැනි පරිශාවසේ පියමන් කිරීම අත්‍යවශ්‍ය වේ. ආහියල්තන් உங்களுக்குள்ளே பொறுமையை உண்டாக்கும்படி இப்படிப்பட்டதான சோதனைகளுக்குடா கடந்து செல்வது அவசியமாயிருக்கிறது. And one way of learning patience here James says we can consider the prophets. இவசீமிகின ගන්නා තවත් ආකාරයක් නම් යාකොබ් කියන පරිදි ఆది ප්‍රපේතවරුන්. அங்கே ஒரு பொறுமையை கற்றுக்கொடுக்க ஒரு வழியை இங்கே யாக்கோபு சொல்கிறார் இங்கே தீர்க்கதரிசிலே இங்கே முற்பை தீர்க்கதரிசிலே பார்க்க வேண்டும் in James chapter 5 verse 10 we can look at them as an example of suffering affliction and patience பீடாவேதி இவசீமே ஆதர்ஷයක් වශයෙන් මේ ප්‍රපේතරුන් දෙස අපට බැලිය හැකි යාකොබ් 5 10 කියා තිබෙන පරිදි அங்கே யாக்கோபு 5 அதிகாரம் 10 வசனத்திலே அங்கே தீர்க்கதரிசிகள் தங்களுடைய துன்ப வேளையிலே எவ்வாறு நீடிய பொறுமையாயிருந்து எங்களுக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறார் என்பதை அங்கே கூறுகிறார் and he also gives us the example of Job ஏ சமகம யோகி ஆதர்ஷ கிணர் தக்வாய் அதோடு கூட யோபுடைய உதாரணத்தையும் கூட எங்களுக்கு முன் வைக்கிறார் he says you have heard the patience of Job ඔබ යෝගී වසීම ගැන අසාතිවේ நீங்கள் யோவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் and have seen the end of the lord that the lord is very pitiful and of tender mercy ස්වාමින් වහන්සේගේ තීරණයද නුඹලා දුටුවහුය ස්වාමින් වහන්සේ බොහෝ අනුකම්පාවත් අව දයාවන්ත වූ කෙනෙක් කිය කතෝදේ සෙහියින් මුඩිවේයින් කටිරකෙල කතර් මිහුඳ උරුකමම් ඉරකමම් උළවරායිருக்கிறார் when we are patient when we patiently wait for the lord we can understand the mercy of the lord the compassion of the lord ivasimin swamin mahasa bala siddhi unwanhasege anukampavat dayavanta bavat apata addakinna puluwan wenawa naangal kathar mel porumayai kaathirukkindana velayile avada meenda urakkam irakkathai kaanakoodiyada irukkum praise be to god denwanhasere stuti kathude naamathukku mayamundaatum and what is the end product or the blessing of this type of trial meveni parishavaka அவசன் ప్రతిఫలవని కుమక్త ఇప్పటిపట్టదాన శోధనయనుడియ ముడివు పొరుల్ ఎన్న ఇన్ ద జేమ్స్ 1:12 వి రీడ్ దట్ బ్లెస్డ్ ఇస్ ద మ్యాన్ దట్ ఎండ్యూరెత్ టెంప్టేషన్ ఫర్ వెన్ హి ఇస్ ట్రైడ్ హి షల్ రిసీవ్ ద క్రౌన్ ఆఫ్ లైఫ్ విచ్ ద లార్డ్ హస్ ప్రామిస్డ్ టు దెం దట్ లవ్ హిమ్ యాకోబుకే 12 పరిశా ఇవసన మనుషయా వాసనావంతేక్య
මග්නිසාද ඔහු හේතු ගනු ලැබූ කල තමුන්ට ප්‍රේම කරන වුන්ට ස්වාමින් වහන්සේ විසින් පොරොන්දු වුණා වූ ජීවනය නම් ඔටුන්න ලබන්නේය. යාකොබ මුදලාම අධ්‍යාරම් 12 වසනම් සෝධනයේ සයික්‍රම මිෂන් පාත්‍යවන් අවන උත්තමන என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்முடைய அன்புள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் அளின ஜீவ கிரீடத்தை பெறுவான். So here we see the endurance, that means a test of endurance, endurance test. மேதி அபதகின பரிசாவனம் தராகினிமே பரிசாவ. இங்கே சைக்கின்றதான சைப்புக்குரிய சோதனை. And when we endure and come out victorious, we get the crown of life. தராகனிதி இவசதி அபி ஜான்வித நிக்மேதி ஜீவனே நம் ஒட்டுன லபனு சாதிகாய். நாங்கள் தாமே அங்கே சகித்து இந்த சோதனை கூடாக போய் வெளியே வருகின்றதான வேளையிலே ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம். When we are patient, God does a perfect work in our lives. இவசி இவசிலி வந்தவர் அந்தி சிட்டிதி சுவாமின் மகன் சபதுல திரிபுன் கிரியாவாக சிது கருணு ஏத. அங்கே நாங்கள் பொறுமையா இருக்கின்றான வேளையிலே கத்துதாமே பெரிய கிரியை எங்களுக்குள்ளே செய்கிறார். A perfect work. பூரணமான கிரியை செய்கிறார். And he helps us to get the crown of life. ஏ சம்பூர்ண கிரியாதாமிய சமாப்த கொட்ட அப்பட ஜீவனை நிமித்தி ஒட்டுண்டது தில்ல கருதின சேக. அதோடு கூட நாங்கள் தாமே ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ள அவர் உதவி அளிக்கிறார். This year let us check and see whether we pass this endurance test or not. மே வசரேதி ஒபகே ஜீவிதே பரிசா கர பலன் மே தராகினிமே பரிசாவேன் ஒப சமத் துணாத நத்த கியா. இந்த வருடத்திலே இந்த சைப்புக்குரிய சோதனை கூட போகின்ற பொழுது நீங்கள் சித்தி எய்தீரீரா என்று ஆராய்ந்து பாருங்கள். If not, you can come close to God so that in the coming year God may give you the victory. எசேனோ விவானங் திவ்யன் வாஹன்சு லங்காவன் மே இதிரியே துதாவே தீவாசரே தீவாத் ஒபட ஜெயகிரகன் லபின பினிஸ். அப்படி இல்லாவிட்டால் கத்தரண்டை கிட்டி சேருங்கள் இந்த வருடு இறுதியிலாவது ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. And another trial we read in the word of God. தவத் பரிசாவாக் தேவாச்சனை அபட ஹமுவே. தேவனுடைய வார்த்தையிலே இன்னொரு சோதனையை குறித்து பார்க்கிறோம். It is called fiery trial. ஏகட நான் கியன்னே ஜினிமே சோதிசி கியலை. அதற்கோ அக்கினிமயமான சோதனை என்று சொல்கிறோம். In 1 Peter 4 chapter verse 12 read that verse please. ஏக பேதுரு 4:12 கருணிகவே பதே கியவன. ஏக பேதுரு 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசியுங்கள். Beloved, think it not strange concerning the fiery trial which is to try you as though some strange thing happened unto you. பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் பிரேமவந்தேனி நுபலா சோதிசி கிரீம பினிச பெமினன நுபலாத்தரிய திமின கினிமே பீடாவ கென அபூர்வ காரணாவாக் நுபலாட்ட சித்த வென்னாக் மென் புதும நொவெல்லா. So here we read about fiery trial. மெஹி கினிமய பீடாவனோ சோதிசி கென அப்பி கீவன. இங்கே பற்றி எரியிறக்கினி சோதனை என்று பார்க்கிறோம். And what's the purpose of this trial? மே சோதிசியே அரமுன குமக்த. இந்த சோதனையினுடைய நோக்கம் என்ன? To prove our faithfulness to God. தேவியன் வான்சே கிரி ட்ரெண்டனு அபகே விசுவாசவந்த கம பரிசா கிரீம. தேவன் பேர்ல இருக்கிற எங்களுடைய உண்மையை சோதிக்கின்ற சோதனை. In many places even God's people go through that kind of trial. போஸ்தானவல தேவதருவன் ஏ பரிசாவசே அனிவாரியம கமம் கரமின் சிரினம். பல இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த சோதனை கூட போய் கொண்டிருக்கிறார்கள். Sometimes some are literally thrown into the fire in order to prove their faithfulness. சமஹர விட தமுன்கே அவங்க பவ தாவுரு கிரீம சந்தா சமஹார தேவதருவன் பௌதிக வசேன் கேன வசனார்த்தேங் உன் கின்னட ஹெலு லபன. சில தேவண்ட பிள்ளைகள் அவருடைய உண்மையை சோதிக்கும்படியாக அவர்கள் சொல்லுடு பிராரமான அக்கினிக்குள்ளே வீசப்படுகிறார்கள். And we know the example of the Old Testament saints Shadrach, Meshach and Abednego. பர்ன கியூசுமே சுத்வந்தன் கின் நிதர்சன கப லபினவா இதமை இதும் தினா சத்ராக் மேஷாக் சஹ அபேத்நேகோ. பழைய ஏற்பாட்டிலே உதாரணமாக சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்கள் காணப்படுகிறார்கள். When they stood for the Lord, they said that we will worship no other god. They were put into thrown into the burning fire. அபகே ஜீவமான திவ்யன் வஹன்சே ஹர வெனத் கிசிம தேவி கினுகுட அபி சீரசன நமன்னே நதை அவுன் சத்திய வினு ஸ்திர வசிதி சிதுவே குமக்த பதகதார்த்த வஷேன் கின்னட கினி உதுனட ஹெலனு லபுவா. அவர்கள் தாமே எங்களுடைய ஜீவன் உள்ள தேவனை தவிர வேற ஒருவரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்ன பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினிக்குள்ளே வீசப்பட்டார்கள். In Daniel chapter 3 we read about that incident. ஏ சிதுவீம கேன தானியேல் துணுனி பரிச்சயதே அபட கியவி ஹகி. அந்த சம்பவத்தை குறித்து தானியேல் 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And in order to make our message short, I will just go direct to the point.
பணிவிடை கிட்டிக்கிறீம சதா ரிஜுவம கருண வெதகமம் கருமி அங்க என்னுடைய சுருக்க சொல்லும்படியாக குறிப்பை நான் சொல்லுறேன் and what are the things they were tested ஏ அவஸ்தாவேதி பரிசுத்தவான் லக்குயே மொன கருணுது அவர் அந்த வேளையிலே என்ன காரியத்தை நிமித்தம் சோதிக்கப்பட்டார்கள் what are the things in their life that was tested or tried by the fire கின் மகின் பரிசாக்கரும் லபு நத்த சோதிசிக்கரும் லபு கருணு மொனவாத அந்த அக்கினினாலே அவர்களுடைய ஜீவிதிலே காணப்பட்ட என்னென்ன காரியங்கள் சோதிக்கப்பட்டது we can read in daniel chapter 3 verse 21 daniel 3:21 daniel 3rd அதிகாரம் 21st வசனம் then these men were bound in their coats their hosen and their hats and their other garments and were cast into the midst of the burning fiery furnace அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள் ஏகல ஓஹு ஏ மனுஷன் ஓன்கே பொரோனத சட்டத சலுத வெனத் வஸ்திரத பிட்டின் பந்த அவிலன கினி உந்தன வெதட ஹெலூஹ so here we see the fire was trying some of the things that they possessed own satwa sibunu samahara da கின்னமகின் பரிசாக்கரும் லபு பவ பஹதிலி இங்கே அவர்களோடு கூட இருந்தான சில பொருட்கள் அந்த சோதனையினாலே சோதிக்கப்பட்டது என்று தெளிவாக காண்கிறோம் here the coats they were wearing were tested அவன் ஹந்தங்கின சிட்டி பொரோன பரிசாவுட லக்குனா அவர்கள் போட்டிருந்தான வஸ்திரங்கள் சோதிக்கப்பட்டது சால்வைகள் first you know the word coats if you see in the english bible it says mental their mental was tested english bible அனுவ ஏ பொரோனிய அங்கே வேத தமிழிலும் சால்வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது what is this mental show in our lives ஏ பொரோனிய பிட்டத வஸ்திரய ஏ அப்பே ஆத்மீ ஜீவிதே பெண்ணும் கிரானி குமாந்து சால்வை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னதை காட்டுகிறது our anointing ஆலேபய அபிஷேகம் you can go and check the verse for yourself the mental speaks about anointing மே உட பலந்தினே பிட்டின் பலந்தின வஸ்திரய சம் ஏ ஏ பெண்ணும் கிரானி ஆலேபயாய் சால்வை அபிஷேகத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது இதற்குரியான வசனத்தை நீங்கள் தேடி கண்டுகொள்ளுங்கள் சோ மென்டல் ஆர் அனாயிண்டிங் இஸ் ஆல்சோ எ ஃபயர் மெனிசா ஆலேபயா கின்னக்கிய அபிஷேகமும் ஒரு அக்கினிதான் அண்ட் அவர் அனாயிண்டிங் மஸ்ட் பீ சஃபிஷியன்ட் டு மீட் தி ஃபயரி ட்ரையல்ஸ் அப்பகே ஆலேபய ஜினிமே பரிசாவட ஒரத்து தீமட தரங் சக்திமத் திபியுதே எங்களுடைய அபிஷேகமானது அக்கினிமயமான சோதனைக்கு நின்று பிடிக்க கூடியதாக இருக்க வேண்டும் if you are lacking in your anointing if you have lost your anointing you cannot prove your faithfulness to god ඔබගේ ආලේපය නැති කරගෙන තිබෙනවා නම් ඔබගේ ආලේපය අඩු වී තිබෙනනම් ඔබගේ අවංකකම තහවුරු කර පෙන්වීමට ඔබට නොහැකි වෙනවා උඹගේ අවිශ්වාසය ඉලඳිරඳාල් අවිශ්වාසයේ குறைவு ஏற்படுத்திருந்தால் உங்களுடைய உண்மையை நீங்கள் உறுதிப்படுத்த முடியாது you will either deny god or you will just perish in that fire ඔබේකෝ දෙවියන් වහන්සේ ප්‍රතික්ෂේප කරනු ඇත එසේ නැත්නම් ඔබ ගින්නෙන්ම පිලිසි දැවි යනු ඇත நீங்கள் தேவனை மறுதலிப்பீர்கள் அல்லாவிட்டால் அந்த அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவீர்கள் but when we are filled with the anointing of the holy spirit we can face any fiery trial and overcome them நம சுத்தாத்மாலேபின் පිලිසිදි ඕනෑම ගිනිමේ සෝදිසයට මුණදි ඒ පරිශාවෙන් ජය ගැනීමට අපි சக்தி சம்பன்ன வனு ஏத ஆனாலும் பரிசுத்தாவினாலே நிரம்பி காணப்படுகிறதான வேளையிலே இந்த ஒரு சோதனைக்கு முகம் கொடுத்து நாங்கள் வெற்றி சிறக்கலாம் praise be to god தேனு ஆன்சரி ஸ்துதி வேவா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் the next aspect of their garment was their hosen மே வஸ் அவங்க அந்தும் கட்டலே ஈலங்க வஸ்திரே நாங்க சட்டைய அங்கே இரண்டாவதாக அவருடைய வஸ்திர காரியத்திலே நிசார்கள் என்று பார்க்கிறோம் in some translations it says their inner garments சட்டைய அதுல் வஸ்திரய அங்கே சில மொழி பைபிளே உள் வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது what does that show ஏ பெண்வன் பெண்ணும் கிரணி குமார் அது என்னத்தை காட்டுகிறது our inner holiness அப்பகி அபயந்தர பரிசுத்தபாவே அது எங்களுடைய உள்ளான பரிசுத்தம் yes this fiery trials will try to take away the inner holiness in us மே கினிமே சோதிசி அப்பகி அபயந்தர பரிசுத்தபாவே தவா தேமீமட தட் கரண்ணட்ட புலுவன இந்த அக்கினிமயமான சோதனை எங்களுடைய உள்ளான பரிசுத்தத்தை எடுத்து போட முயற்சிக்கும் பட் வென் வி ஆர் ஃபில்ட் வித் தட் ரியல் ஹோலினஸ் ஆஃப் காட் தட் இஸ் ஆல்சோ எ ஃபயர் விச் கேன் ஃபேஸ் திஸ் ஃபயரி ட்ரையல் நமு தேவியன் வஹன்சேகே சபே பரிசுத்த பாவேனோ பிரிசின்னே நாம் எயத் கின்னக்கிய மே பௌதிக கின்னட ஒரத்து தென்ன புலுவான் பிரபல கின்னக்கிய மெய்யாவே
நாங்கள் உண்மையான கர்த்தருடைய அந்த பரிசுத்தத்தினாலே நிறைந்து காணப்படும் பொழுது அதுவும் ஒரு அக்கினிதான். இந்த அக்கினிக்கு அது மூங்கொடுக்க கூடியதா இருக்கிறது. When can our holiness become a fire? அப்பகி பரிசுத்தபாவே கின்னக் வியக்கே கோய் அவஸ்தாவே. எப்பொழுது எங்களுடைய பரிசுத்தம் அக்கினியாய் மாறும்? When it is mixed with zealous or zeal. ஜொலிதகம நோத் உத்யோகிமத் பவ சமக மிஸ்ரவி திபின் விடதிய. அது எப்பொழுது வைராக்கியத்தோடு கூட இணைந்து கலந்து காணப்படுகிறதோ அப்பொழுது அக்கினியாகிறது. Holiness without zeal is like cold water. உத்யோகிமத் பாவயக் நதி பரிசுத்த பாவே ஹரியட்டம எல்வதுர வகே. வைராக்கியம் இல்லாத ஒரு பரிசுத்தம் சரியாக பச்ச தண்ணியை போல் காணப்படுகிறது. But when our holiness is mixed with zeal, it becomes a fire that can meet any enemy fire. அபகே பரிசுத்த பாவே உத்யோகிமத் பாவே சமக மூசுவீ திபெதி ஓ நேம கின்னகட மூன தென்ன புலுவாங் பிரபல கின்னக் பவட பத்தனு நிச்சிதாய். எங்களுடைய பரிசுத்தமானது அந்த வைராக்கியத்தோடு கூட இணைந்து காணப்படுகின்ற வேளையிலே எந்த ஒரு சத்துருக்கும் முகம் கொடுக்க கூடியவளாயிருப்போம். Praise to God. தேனு ஆஞ்சரி ஸ்துதிவேவ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். And another aspect of their garment was their heads. Ounge andum kattale tavat vasraya kamai ounge salu. Avalde vastrangalle adutathu paaga endu naal paarkrom. The hat speaks about the hope of salvation. Me salu athimadashwanne un toppiya eya galavime bala paruthuwa pennum karai. Paaga yala toppi enbadu ennathai kaatugiradhu thalachira ennathai kaatugiradhal rachippin nambikai. A hope of our final salvation. Apagi avasana galavim pilibanda bala paruthuwa engalde irudhi rachippe kuritha dana nambikai. In 1 Thessalonians chapter 5 verse 8 we read about the helmet of salvation. 1 Thessalonika 5 8 api kiyawanne ஏ கலவீமே ஹிஸ் வஸ்ம கனாய். முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நம்பிக்கையின் தலைச்சீராவை குறித்து பார்க்கிறோம். We must that hope must always be burning in our life. ஏ பலபரத்துவ அபகே ஜீவிதே சமவிதம தேவி தேவி திபியது. அந்த நம்பிக்கையானது எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். Jesus also spoke about the hope how it should be burning within us. ஏ பலபரத்துவ அப்பதுல அவிலமின் சிட்டியது ஆகாரே பிலிபந்தவ இயேசுஸ் வஹன்சே கர்ணு பஹதா தியத. அந்த நம்பிக்கையானது எங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து இயேசுவும் கூற பேசினார். In Luke chapter 12 verse 35 the Lord said your loins be girded about and your lights burning. லூக்கா 12:35 இயேசு வஹன்ச கீவே நுமலாகே இங்கட்டி வெந்த நுமலாகே பஹந்த தல்வா திபேவா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும். Here the light speaks about the hope of our redemption. மெய் பஹன்யனு அபகே மிதிமே அபேக்ஷாவ. இங்கே விளக்கு என்பது உங்கள் வீட்பின் நம்பிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. As the fiery trial comes our hope must burn brighter and overcome that trial. ஏ கினிமே சோதிசி பெமினேதி அபே பலபரத்துவ வடவடா தீப்திமத்த தல்வெமின் ஏ கின்னட ஒரத்து தென்ன தரங் பிரபல கின்னக் வியுதுய். அந்த சக்கினிமயமான சோதனை வருகிறான வேளையிலே எங்களுடைய நம்பிக்கையானது இன்னும் இன்னும் பிராசம் அடைந்து அந்த அக்கினியை மேற்கொள்ள வேண்டும். Then next we see garments in general. ஈலங்கட பொதுவாசேன் வஸ்திர அங்கே அடுத்ததாக பொதுவாக வஸ்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. What does that show? ஏ பெண்ணும் கரனே குமார். அது என்னதே காட்டுகிறது? That speaks about the spiritual experiences God has given to us. தேவன் மகன்சே அவர் தீதிபென விவித ஆத்மிக அத்தியக்கையும் திரும்பு கராய். இது கத்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான பல்வேறு ஆவிக்குரிய வஸ்திரங்களை காட்டுகிறது. அனுபவங்களை அனுபவங்களை காட்டுகிறது. And one important aspect is the righteousness God has given to us. இன்னைக்கு அக்ஷாக் நாங்க தேவன் மகன்சே அவர் தீதிபென தர்மிஷ்டகம். அதில் ஒன்றுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நீதி. And the righteous are bold like a lion. தர்மிஷ்டா சிங்கேகுமே நிர்பீதய. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறான். When we preserve a clean conscience before God that righteousness of God will work through us. ஏ திருசுது ஹர்த சாட்சிய தேவன் மகன்சே இதிரியே ஆரக்ஷா கரகனிதி. ஏ தேவ தர்மிஷ்டகம அபகே ஜீவிதே கிரியாத்மக வெனவா. நாங்கள் தாமே நல்மன சாட்சி எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கின்றதான வேளையிலே தேவநீதி எங்களுடைய ஜீவியத்திலே கிரிய செய்கின்றதாயிருக்கும். And we will be able to face that fire and overcome that fire. ஏதுலின் கின்னட மூன தீமட்ட கின்ன ஜெயகனிமட்ட அப்பட ஹக்கிவனு நிசிதாய். அதன் மூலமாய் அக்கினிக்கு முகம் கொடுத்து அதை மேற்கொள்ள கூடியவளாய் இருப்போம். Praise be to God. தேவன் ஆஞ்சரி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். When we come back to Daniel chapter 3. தானியேல் துண தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு பார்க்கின்ற பொழுது in verse 27 we read even their hair was not
singed or burnt by the fire. විසිහත්වෙනි පදේ අප කියවන්නේ ඔවුන්ගේ හිසකෙස් පවා අනතුරට ලක් නොවී තිබුණු බව. 27 ஆம் வசனத்திலே நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் அவர்களுடைய தைலை மயிராவது அந்த அக்கினினாலே கருகவில்லை என்று பார்க்கிறோம். What is that show? எப்பின்வன்னி குமக்த? அது என்னதே காடுகிறது? Our consecration. அப்பගේ கேபவீம. எங்களுடைய பிரதிஷ்டை. Our consecration is like a fire. ஆபகியே கேபவீம கின்னක් මෙන්. எங்களுடைய பிரதிஷ்டை அக்கினி போல இருக்கிறது. And that fire can meet any enemy fire. அன்னே கின்னට පුළුවන් ඕනෑම சத்துரு கின்னකට மூண දෙන්න. அந்த அக்கினிக்கு எந்த சத்துருடைய அக்கினிக்கு முகம் கொடுக்கலாம். When we lose our consecration we will be burnt up in that fire. හැබැයි අපේ කැපවීම නැති කර ගන්නා විටදී ඒ ගින්නේදී අපි දැවි යනවා ඇත. ஆனாலும் எங்களுடைய பிரதிஷ்டை இலக்கறான வழியிலே அந்த ஆக்கிரிலே அப்படியே எரிந்து போய் விடுவோம். Therefore let us check and see whether we have lost our consecration. ඒ ඔබගේ ජීවිත පරික්ෂා කර බලන්න ඒ කැපවීම ඔබ වෙතින් ගිලී ගොස් තිබෙනවාද කියලා. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிரதிஷ்டை இல்லாமல் போய் விட்டதாண்டு உங்களையே சோதித்து பாருங்கள். Let us renew our consecration as we come to the close of this year. වසර අවසන් කරා ළඟාවෙද්දී ඒ කැපවීම අලුත් කර ගනිමුද இந்த වරුඩத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறான வழியிலே எங்களுடைய பிரதிஷ்டையை நாங்கள் புதுபித்துக் கொள்வோமாக and finally even their bodies were not burnt by that fire අවසන වශයෙන් බලන්න ඔවුන්ගේ ශාරීරිය වුවත් පිලිසි ගියේ නැත කඩසියා நாங்கள் பார்க்கின்றான வழியிலே அவருடைய ශරීරங்கள் கூட அந்த அக்கினியாலே எரிக்கப்படவில்லை Daniel chapter 3 verse 27 speaks about their bodies not being burnt Daniel 3 වෙනි පරිච්ඡේදයේ 27 වෙනි පදේ ඔවුන්ගේ ශරීරය පවා නොදැවී තිබුණු ආකාරය ගැන කියවෙනවා. අංගේ නාංගල් තානියෙල් 3 අධ්‍යායම් 27 ஆம் வசனத்திலே அவருடைய ශරීරங்கள் கூட அந்த அக்கினி பலன் செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். Why their bodies were preserved? ඔවුන්ගේ ශිරුර ආරක්ෂා කර ලැබුවේ කෙලෙසද? ஏ எப்படி இந்த ශරීරම් පාදුකාකපටද? Because they were doing God's will in their body. ඔවුන්ගේ ශරීරේ දේව කැමැත්ත කරමින් සිටිය නිසා වෙලෙ. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சரீரங்களிலே தேவ சித்தத்தை செய்தபடினாலே when we do god's will in our bodies the enemy has got no power over our body අපගේ ශරීරේ දේව කැමැත්ත ඉටු කරද්දී සතුරාට අපගේ ශරීරයන් කෙරෙහි කිසිම බලයක් නැත எங்களுடைய சரீரங்களிலே நாங்கள் தாமே தேவ சித்தத்தை செய்கின்ற வேளையிலே பிசாசுக்கு எங்களுடைய சரீரங்கள் மேல் அதிகாரம் இல்லை the enemy fire cannot touch us when we do god's will in our bodies අපගේ ශරීරයන්හි දේව කැමැත්ත ඉටු කරද්දී සතුරු ගින්නට අපට කිසිම අනතුරක් කිරීමට නොහැක්කේමය. ආංගලඟුඩ ශරීරங்களிலே தேவ சித்தம் செய்கிறான வேளையிலே எந்த வகையிலும் சத்துருடைய அக்கினி எங்களுக்கு பலன் செய்ய முடியாது. Let us check and see whether we have been doing God's will this year. ඔබගේ ජීවිතේ පරික්ෂා කර බලන්න මේ වසර පුරාවටම ඔබ දේව කැමැත්ත ඉටු කළාද නැත්ද යන්න පිළිබඳව. වසර පුරාවම நீங்கள் தேவ சித்தம் செய்தில்லாண்டு நீங்கள் சற்று சோதித்து பாருங்கள். We have gone away from the will of God come back to the will of God. தேவ කැමැත්තෙන් ඉවත්ව ගියානම් தேவ කැමැත්ත වෙතට හැරි එනු මැනවි. தேவ சித்தத்தில் விலகி இருந்தால் தயவு செய்து தேவ சித்தத்தின் மத்தியிலே வந்து விடுங்கள் when we go through this fiery trial what is the blessing or the end product මේ ගිනිමය සෝදිසෝසෙ ගමන් කරද්දී ලැබෙන ආශිර්වාදය නොහොත් අවසන් ප්‍රතිඵලය කුමක්ද இந்த අකිණිමයමාන සෝදනයකூடாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது அதனாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட முடிவு பொருள் என்ன in 1 peter chapter 4 verse 13 we read that we shall receive the glory of christ 1 පේතෘස් 4:13 කියා තිබෙන පරිදි ක්‍රිස්තුස් වහන්සේගේ තේජස අපි සතු කරගන්නෙමු. මුදලම් පේදුරු 4 අධ්‍යායම් 13 වසනතලේ නාංගල් දාමේ දේවනුඩිය මහිමයේ අඩිරෝම්. In the 12th verse he speaks about the fiery trial and the 13th verse he says we shall be glorified. දොළොස්වෙනි පදේ ගිනිමේ සෝදිසිය ගැන කතා කිරීමෙන් අනතුරුව 13 වෙනි පදේ අප තේජසට පත්කම් ලැබන ආකාරය පිළිබඳව අවධාරණය කරයි. 12 වසනතලේ அக்கினி மயமான சோதனை குறித்து பேசுகிறார் ஆனால் 13 வசனத்திலே அவர் என்ன சொல்றார் நாங்கள் தேவனுடைய மகிமையை அடைகிறோம் let us remember there is a glory waiting for us as we go through these fiery trials මේ ගිනිමේ සෝදිසියෝස්සේ තියමන් කරද්දී අතිමහත් තේජසක් අපොදිසත බාතිමෙන බව අමතක නොකරමු இந்த அக்கினி மயமான சோதனை கூடாக போன்றான வேளையிலே எங்களுக்கு மகிமை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் and finally one more trial I would like to tell you අවසන් වශයෙන් තවත් එක් சோதிசியක් ගැන පමණක් කියන්නද கடைசியாக இன்னொரு சோதனை குறித்து உங்களுக்கு சொல்லட்டுமா the name of this trial is the trial of the quality of our life මේ சோதிசியே ස්වභාවය නම් අපගේ ජීවිතයේ குணය පරික්ෂා කිරීම இந்த சோதனையினுடைய நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை சோதித்து பார்ப்பது we can call it the quality control
ගුණාත්මක පරීක්ෂාවක් කියලා අපිට කියන්න පුළුවන්. அதை நாங்கள் தர கட்டுப்பாடு என்று சொல்லலாம். Read in 1 Corinthians chapter 3. 1 கொரிந்தி 3 ని పరిచయదే. 1 கொரிந்தியர் 3 ஆம் அதிகாரம். And read verses 12 and 13. 12-13 வசனங்கள். Now if any man build upon this foundation gold, silver, precious stones, wood, hay, stubble, every man's work shall be made manifest, for the day shall declare it, because it shall be revealed by fire, and the fire shall try every man's work of what sort it is. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளினால் இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். நுமுத் அத்திவாரம பிட்ட யமேக் ரன் ரிதி அனர்க கல் லீ த்ருண பிதுரு ஒடனகண்ணே நம் எக்கெக்கினாகிய கர்மாந்தே பிரகாச வண்ணேய மக்னிசாது ஏ கின்னென் எளிதரவன நிசா ஏ தவசத்தேமே ஏ பிரகாச கரண்ணேய எக்கெக்கினாகி கர்மாந்தே கொய் ஆகாரதாய் கின்னென்ம ஒப்பு வண்ணேய. Yes, the fire will reveal what kind of a material we are. ඔබ කුමන ද්‍රව්‍යකින් සැදී සිටිනවාද යන්න ගින්න පෙන්වා දෙයි. ஆம், நாங்கள் எப்படிப்பட்ட பொருளாய் காணப்படுகிறோம் என்று அந்த அக்கினி சோதிக்கும். Yes, we have to build our lives with gold. ரன் வலின் ஜீவிதே குறனகன்னு. எங்களுடைய ஜீவியங்களை பொன்னினாலே கட்டி எழுப்ப வேண்டும். We have to build our life with silver. ரிதிவலின் குறனகியுது. எங்களுடைய ஜீவியங்களை வெள்ளியினாலே கட்ட வேண்டும். We have to build our life with precious stones. அனர்க கல்வலின் ஜீவிதே சாதாகதேயுது. ஆம், எங்களுடைய ஜீவியத்தை விலையேற பெற்ற கற்களினாலே கட்ட வேண்டும். I'll just tell a few points and conclude. கருணு கீப்பையாக பவசா நிம கரண்ண சில காரியங்களை செய்துவிட்டு நான் முடிக்கிறேன், சொல்லிவிட்டு முடிக்கிறேன். கோல்ட், வாட் டஸ் தட் ஷோ? ரன் பென் வன்னிக்கு மக்தே தி பொன் நின்னதை காட்டுகிறது. அவர் ஃபெய்த் அண்ட் தி பவர் ஆஃப் காட். தேவியன் வான்சேகே பலே கிரியாதி அதிஹில்ல. எங்களுடைய விசுவாசமும் தேவ வல்லமையும். அவர் லைஃப் மஸ்ட் பி பில்ட் பை ஃபெய்த் அண்ட் தி பவர் ஆஃப் காட். அப்பகே ஜீவிதே குணங்கள் லபியுத்தே அதஹில்ல சஹா தேவ பலே பெறதரி கரகினாய். எங்களுடைய ஜீவியமானது விசுவாசம் தேவனுடைய வல்லமையின் மேல் கட்டி எழுப்பப்பட வேண்டும். And only by that our life can stand the fire when we are tried. எதுலின் பமனை பரிசுத்த லக்வேதி ගින්නට ඔරොත්තු දෙන්නට අපට පුළුවන් වන්නේ අපවලු මාත්‍රමේ නාංගල් සෝදනෙක්කෙ මුවන් කොඩකන්නාන වෙලේ අක්කිනික්ක නින්දු පිටිකලාම්. I am not going to give you the verses, you can go and search for yourself. බයිබල් පද දෙන්නේ නිවසට ගෝ සේවා සොයා බලන්න. නාංගල් නාන් වේදතිලින්ද වසනංගලේ තරපොරදලේ වීටකෙ සෙන්ඩ සෝදිත බාරංගල්. And next our life must be built with silver. මේ ළඟට අපගේ ජීවිතේ රිදි වලින් සාදු ලැබියුතුයි. දෙවදාහ එඟුඩේ ජීවීන්ගල් වෙල්ලීනාලේ කටපඩ වෙන්ඩ. And silver speaks about sanctification of holiness. රිදි පෙන්වන්නේ පිරිසිදු කර ලැබීම නැත්නම් සුද්ධකම. වෙල්ලි පරිසුත්තමාක්කපඩවද පරිසුත්තම என்பதை காட்டுகிறது. It also speaks about redemption. එය මිදීමත් පෙන්눔 කරයි. අද මීට්පෙයි කුරිතම් பேசுகிறது. Unless we are holy sanctified we cannot be redeemed. සහ මුලින්ම පිරිසිදු කරන් ලැබුවොත් මිස මුදනු ලැබිය නොහැකේමය. මුත්තම් මුලදාහ நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டால் ஒழிய மீட்கப்பட மாட்டோம். When the Lord comes we must be ready to be redeemed. சாமிந்துன் பிரகாஷ வெத்தி முதுனு லபித் ஹகி தத்வேக தகுன் லபனவாது கத்தர் வருந்தான வேளையிலே மீட்கப்படும் நிலவரத்தில் இருக்கோமா? And the precious stones, what does it show? அனர்க கல் பெண்ணும் கரன்னி மனவாது விலையேற பெற்ற கல் என்னதை காட்டுகிறது? The precious truths that creates the character, precious character in our life. அபதுல அனர்க චරිත ගුණංගයන් ගුණනගන ඒ අනර්ග සත්‍යයන් අගේ පිළියර පෙටක அதாவது ස්වභාවங்களை உருவாக்கப்பற විලියර පෙට කණියල ಅಂತ பார்க்கறோம். The truths that create உண்மைகள் සත්‍යங்கள் ಅಂತ பார்க்கறோம். Without the truth our character cannot be transformed. සත්‍යයන් නැතිව අපගේ චරිතය වෙනස් කළ නොහැකිය. සත්‍යங்கள் இல்லாமல் எங்களுடைய ජීවිතය මාற்ற முடியாது. We must go deep into the truth of God. දෙවියන් වහන්සේගේ සත්‍ය තුලට ගැඹුරටම ගමන් කළ යුතුයි. දෙවියන්ගේ සත්‍යයටക്കുള്ളේ ආළමාව செல்ல வேண்டும். Into a life of separation. When we may ජීවිතයක් වෙරිදලෙන් ජීවියම්. Into the life of divine healing. දිව්‍ය සුවය. දිව්‍ය සුවම්. In a life of consecrated ministry. කපුනා වූ සේවය. පිරිසිදුපත් ඌලියම්. And entire sanctification. සාමුලීම පිරිසිදු කර ලැබීම. මුළුදායි පරිසුත්තමාක්කපඩවද. Attaining perfection. සම්පූර්ණත්වේ කරා එල්බ ගැනීම. පූර්ණත්වේ අඩයිවද. Truths of New Jerusalem and Zion. නවරසලිම සාසියෝනේ පිළිබඳ සත්‍යය. සියෝන් පුදිය එරසලේමන්ට සත්‍යයයි. All these truths are like precious stones. මේ සියලු සත්‍යයන් හරියටම
அனர்ககால்சா மெனிக்வாகே இந்த சத்தியங்கள் எல்லாம் வெளியேற பெற்ற கற்களை போல் இருக்கிறது and the fire cannot burn them எமனங் கின்னட பேயட புலுசா தமன் அப்படி என்றால் அக்கினினாலே அவைகளை சுட்டரிக்க முடியாது but if you are built with cheap material the fire will burn you and you will not be ready for the coming of the lord හැබැයි ලාභ මිල අඩු ද්‍රව්‍යයන්ගෙන් ඔබ සෑදී සිටනවා නම් ඔබ දැවි යනවා ඇත. උන්වහන්සේගේ බල සූදානීමට නොහැකි වනු ඇත. ලාභ මාන විලේ කුරෙන්ද පොර්කලිනාලේ නිංගල් දාමේ කට්ටි එළපිලානල් නිංගල් අලින්දු පොවිල් එරින්දු පොවිල් අවඩ වැරීකඬ ආයතපඩ මුඩියාදේ. Therefore let us examine ourselves. හැබැයි අපේ ජීවිතෙම සබලුම. ආයාල එංගල ජීවියංගලේ සෝදිත පර්පෝ. Let us be on our knees. අපේ අපි දනි සිටිමු. නංගල ලාර මුලංගාට පඩියෙඩුවෝ. And see how we have been going through these various trials. බලන්න මේ විවිධ පරිශෝස්සේ ගමන් කළේ කෙසේදයි විමසා බලන්න. නංගල් ஆமே பலவிதமான சோதனைகளுக்குடாக எவ்வாறு சென்றோம் என்று ஆராய்ந்து பார்ப்போம் when you were tried in the life of separation were you able to hold on to that truth when வீமனமதி பரிசா பமினேதி சத்திய ததிங் அல்லாகென சிரின் ஒப சமத்துனாது வேறு விருதலண்டான சத்தியத்தை குறித்தான சோதனை வருகிறதான வேளையிலே உங்களால் இருக பற்றிக்கொள்ள முடிந்ததா when you were tested in divine healing were you able to stand firm දිව්‍ය සුවය නැමැති පරිශාවට මුණදුන අවස්ථාවේදී ස්ථිරව සිටියාද? දෛවීය සුවමණ්ඩ සත්‍යයට සෝදනේ වන්දදාන වෙලෙලේ උங்களால் උරුදියாய் நிக்க கூடியதா இருந்ததா? When things came against a consecrated ministry were you able to stand by the consecrated ministry? කපුනා සේවයට එනෙහිව අභියෝග පැමිණ විටදී ඔබ සේවය වෙනුවෙන් ස්ථිරව සිටියාද? ප්‍රතිෂ්ඨේ වන්නපටදාන ඌලියතේ කුර්තාන සෝදනේ වන්දදාන වෙලෙලේ நீங்கள் தாமே உறுதியாய் காணப்பட்டீர்களா? When the lord want to lead you into entire sanctification were you able to yield yourself saha mulima pirisukun labime addakimak tulata swamin wahansapata maga penwaddi oba ita barvi sthirawa sitiyada muttumuludana parisuthamaakkapadal endradana satyathukulle katharungalai nadathum bolude adarku oppu koduthu urudiyaayirundirala when you were tried in the truths of new jerusalem and zion were you able to stand for those truths nawrusana siyona pilimada satyan gana parisha pamineddi oba e satyan udesa sthirawa sitiyada siyon pudiyerusalem endra satyangalukku சோதனை வந்ததான வேளையிலே அந்த சத்தியங்களை குறித்து உறுதியாய் இருந்தீர்களா let us examine ourselves அவகே ஜீவித பரிசுத்தர்கள் பாருங்கள் ஜீவியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் and let us lay ourselves on the altar பூஜாசனம் மத்த அவகே ஜீவித தபுங்கள் எங்களுடைய ஜீவியங்களை பலிபடுத்திலே ஒப்படைப்போம் tell the lord where all we have failed ඔබ කුමන කුමන තැන්වලදී පරාජිතපත් උනාද ස්වාමීන් වහන්සේට කියන්න. நீங்கள் எந்த எந்த இடத்திலே தோல்வி அடைந்தீர்களோ அதை ஆண்டவருக்கு சொல்லுங்க. Wherever you went back tell the lord. කුමන දිවල්වලදී ආපසට ගියාද ස්වාමීන් වහන්සේට කියන්න. எங்கெல்லாம் நீங்கள் பின்வாங்கினீர்களோ அதை ஆண்டவருக்கு சொல்லுங்க. Let the lord once again renew us. ස්වාමීන් වහන්සේ නැවත අප ප්‍රකෘතිමත් කරනසේකවා. කතාමේ එංගලයි වෙන්ඩම් උයිර්පිපාරා. Let the lord quicken us once again. නැවත තුන්වහන්සේ අප අලුත් කරනසේකවා. කතාමේ එංගලයි වෙන්ඩම් පුදුපිපාරා. Let the lord strengthen us once again once nowta tapa shaktimat karne se ya engalai mundum pelapaduvaraga oh let the lord fill us with his power and grace sokiya balen karunai purvane sekwa let the dame avada vallamainalum kirubainalum engalodare nirappuvaraga the lord is moving in our midst swamin vanse madde sakman karne se madile kathar ulavi yes the lord is moving in our midst vanse madde sakman karne se devanangal madile ulavi kondirukkar hallelujah 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 amin andavare Okay.
As you surrender your life to Jesus, Jesus wants to give jeevithai baarakkarunathara kathara Yesu Christukku ungale jeevangalai oppadikkindadana velayile he will renew your life obage jeevithai alut karunuvathu ungale jeevithai avar pudhippaar he will strengthen your faith obage adhila savimat karunuvathu viswasathai avar pelapaduthuvar he will renew your hope obage balaparathuva alut karunuvathu ungale nambikeyai avar pudhippaar once again he will strengthen your love navathat obage premaya shaktimat karunuvathu அன்பை களைப்புகள் எல்லாம் ஆண்டு போகட்டும் let the holy spirit come and quicken you once again ஹalleluya ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் தாமே வந்து மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கட்டும் hallelujah 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 Yes, the Lord has come in our midst. Swami Nivan Samadhyaya Pamina Sitna Seka. Aam, Katharangal Mathile Vandirukkaraar. He wants to change all our weakness into strength. Ape Siyalu Durulakam. சக்திய பவட்ட பரிவர்த்தனை கிரீமட கமதி வனசே கர்த்தாமே எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் பலனாக மாற்ற விரும்புகிறார் he wants to change all our defeats into victory அப்பகே சியலு பராஜயன் ஜெயக்ரானே பவட மாறு கரன கமதி வனசே எங்களுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்ற விரும்புகிறார் he wants to change all our sorrow into joy அப்பகே சியலு சோகே பிரீதிய பவட பத் கரன கமதி எங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக மாற்ற விரும்புகிறார் let us believe and praise god hallelujah நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் சுவாமி இந்த கண்மிசுடைய நாலாவது நாளுக்கு நீங்களை கொண்டு வந்து கர்த்தாவே ஆண்டு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அன்றைய வருஷம் இந்த கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம் கடைசி ஞாயிற்று வந்திருக்கிறோம் நம்முடைய ஜீவத்தை எவ்விதமாக கடந்து வந்தோம் என்று எதிர்பார்க்கும்படியாக நீ தந்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே வந்ததான சோதனைகள் கஷ்டங்கள் பாடல்களுக்கூடாக நாங்கள் எப்படி கடந்து சென்றோம் என்று நாம் உணரும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை தந்து கத்தாவே நீ எங்களை புதுப்பிக்கிறதுக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா சுவாமி
கிருபையின் கரத்தில் தரும் கர்த்தா கேட்ட வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய இதயங்களை ஆராய்ந்து சரிபடுத்திக் கொள்ள இந்த பழைய வருஷத்து கூட தங்களுடைய இதயங்களை மாற்றிக்கொள்ள கிருபை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா சுவாமி. கர்த்தாவே நீ ஒரு உதவி செய்யும் கர்த்தாவே, நம்முடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை முற்றுமாக தாழ்த்துறோம் அப்படிங்கிறோம். எப்படியாவது உடைய சித்தத்தை செய்து அன்றைய நாம் உண்மையாக பிரியமாய் காணப்படத்தக்கதாக உடைய வழியில் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் பொறுப்படும் சகலத்தின் ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. தேவரே சுவாமினி அப்படி துன்மானுக்கு எல்லாம் நிசாப்பியவான் சரி சுதிகரணும் அதுன சுவாச்சனையை பார்த்து அப்பகை ஜீ சகாஸ்கரன் உபகார கல்லமேனவ அப்பகே மே கவி கி வசரேதி பரிசாண்டு மூணு துன்னே கெசேது அபி சமத்துவாத் அசமத்துவாத் என்ன பிலிபந்த அப்பே ஜீவித்த பரிசா கொட்ட பலா ஒபான்சே துல அலுத்வி அலுத்தீரன் திருடெலும்பி சுவாமினி ஒபான்சகே வச்சனை அணுவ ஜீவத்தின் அப்படி கருணா துணு மேனம ஜயன் ஜயட்ட கமங்கரன் உபகார கல மேனம ஹெம சோதிசியகட்டம கினிமே சோதிசியகட்ட உவாத் ஒரத்து தென்ன புலுவாங் ஒபான்சகே பலே சக்தி அசா கினிமே ஆலய பேத்து தகு லபன் உபகார கல மேனம நவ வசர ஜயனுத பிவிசின் அப்படி உபகார கல மேனம அப்படி அடாத்தி ஒபான்ச Righteous and holy Father, we praise and thank thee for the divine counsels given to us this morning. That has brought us to the last month of this year, O Father. These are the last days, and many are falling away from faith, for enabling us to examine our faith life. We praise and thank thee, O Father, Lord. We had to face many trials common for man, but thou art a faithful God that will not allow any trial. Temptation which we are not able to bear, but along with the temptation, thou art able to make a way of escape. Therefore, we praise and thank thee, O God. Sometimes we are tempted by our lusts. Help us, Lord, to bring all our desires in the center of thy perfect will, O Master. Take away all the wrong desires from us, O God. Sometimes, Lord, our patience is tempted, O Father. We pray thee. Help us, Lord, to endure the temptations, patience, O Master, because thou hast said, possess your soul in patience. If we lose our patience, we will lose our soul. Therefore, we praise and thank thee, O God. Sometimes we have to face the fiery trials, O God. Help us, Lord, to keep our holiness and consecration. And help us, Lord, to live upon the truth so that we will not be burnt in the fiery trials. Yes, Lord, there are many blessings when we, Lord, endure the temptation. Blessed is the man who endures the temptation. Yes, Lord, when we endure the temptation, we are going to receive the crown of life. Therefore, Amen. We praise and thank you, O God, and we take for all the rest of the meetings. We give all the praise and honor and glory to thee. In Jesus' name we pray thee, Father. Amen. And now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until Jesus returns in glory. Amen. Hallelujah 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 Hallelujah